முதல் வணக்கம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இவ்வளவு நிறைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட், இது ஒரு சம காமெடி ஜானர் படம். படத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து நான் படம் பார்த்துட்டேன். லாஸ்ட் வரைக்கும் செம்மையா என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமா இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து தியேட்டருக்குள்ள வந்தா ஒரு மன மகிழ்ச்சியோட இவ்வளவு ஜாலியான ஒரு விஷயத்த, சீரியஸான விஷயத்த பயங்கர ஜாலியா இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, நானும் அவரும் முத முதல்ல அமீரன் நடிக்கவே ஆரம்பிக்கலை. அந்த காலகட்டத்திலேயே அமீரனுக்கு ஒரு கதை சொல்லுவோம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ரெண்டு பேரும் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு பார்க்க முடியாம வந்தோம். ரெக்கார்டிக்குதா? அப்படி அமீரனுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன். அப்போ நான் இயக்குனராக இருந்தேன், ஆதம் பாபா இணை இயக்கமாக இருந்தார். ரெண்டு பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாமல் திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசராக, வேற யாராக இருந்தாலும் இவ்வளோ பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. என் நண்பனோட மன உறுதி வந்து அது உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் அவ்வளோ நேர்த்தியாக படம் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பின்னால் அவரோட கதை விவாதங்கள்லையும் கதையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இயக்கத்துலேயும் ஒரு மிகப்பெரிய பேர் இந்த படத்தின் இயக்குனர் ஆதம் பாபாவுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதான் அன்னைக்கு வந்து அமீரனை சந்திக்கிறதுக்கே எங்களால் முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவரை வச்சு இயக்கிற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அமீர் என்ன, அவர் நம்மளை சிஷியன் நினைக்கிறாரோ இல்லையோ, நமக்கு எப்பவுமே அவர் வந்து குரு தான். ஒரு ஆள் இல்லாத சிக்னல்ல கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவர். அவரை பார்த்தா நான்லாம் வந்து படத்தில் விடுங்க, என்னோட பர்சனல் கேரக்டர்ல கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அண்ணனை அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னால் அது மிக இல்லை. படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்கு பின்னால் உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ இளமையாக அவ்வளோ அழகாக அப்படி ஒரு ஹீரோயின், ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து இமான் அண்ணாச்சி செம ஸ்கோர் பண்ணியிருப்பார். மற்றும் ஆறு பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம். அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம். எனக்கும் வந்து படத்தின் ஆரம்ப கால ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீரனுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். தமிழ் தெரியும், அதனால் ஏதாவது தப்பாக சொன்னால் லைக் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதே என்னோட என்ன சொல்ல ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஐ எம் வெரி, it's been very memorable, especially to work with Amir sir and Adam Bava sir. And in the team full away set la nalu romba jolly ah irundhe. Ipo inga promotions ku ivara paakum bodhu like romba welcoming ah inga verum bodhu or family madhiri dhaan feel pandhu. So I'm very excited to be here and movie inike paatha enikku pidichirukku, appo ungalkum pidikum nenikira. So thank you so much. Anaivarukkum vanakkam. Uyir tamilukku ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். எல்லா படத்துலையும் எத்தனையாக சொல்கிற எதையா மாற்றி ஏற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா இந்த படத்தை நடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் தான் வந்து பார்த்தோம். அவ்வளவு அவ்வளவு அழகாக அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை, அவ்வளவு அழகாக ஆதம் பாபா அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க. இதில் ஹீரோ வந்து இன்றைக்கி உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆள் நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான். அண்ணன் அவர்களோடு
அது அமீரன் அப்படின்னு உடனே படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆரம்பா அவர்கள் சொன்னாங்க, அண்ணே அமீரன் கூடவே வர மாதிரியான ஒரு கேரக்டரு அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை, பருத்தி வீரன் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வராட்டால் கூட அமீரன் பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்குமே, நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா இல்லை நம்மளை போட்டு பெண்டை கழட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் அங்கே இல்லை. ஒரே நாள் தான் எங்கள் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லோரு கூடயுமே வந்து அமீர் சாரா இப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நான் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்னேன் அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்குலையுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இனிமேல் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க, அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, ஒரு வாட்டி கைதட்டலாமா அமீர் சாருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கேன் இருங்கண்ணே ஒவ்வொரு போட்டு விட்டீங்களா பார்க்கல அப்படி ஹீரோ, ஹலோ அமீர் சார் மட்டும் சொல்லுவீங்களா என்ன சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு வர ஒருத்தர வந்துடுறேன். அவ்வளவு அழகாக அவ்வளவு இளமையாக ஒரு அற்புதமான இப்போ அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் 10ஆம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்டே எடுக்க முடியாது, அடுத்தடுத்து ஷூட்டிங் பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்கில் அண்ணன் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க, அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆரம்பாவா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. படம் முழுக்க அண்ணன் அவர்கள் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடியான ஒரு கேரக்டர், அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 10ஆம் தேதி பார்த்துருந்தீங்க தான் ரிசல்ட் சொல்லணும். மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும், பெரிய அளவில் நீங்கள் குடும்ப குடும்பமாக வந்து தியேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள், ஆமாம் அவங்களுக்கு ஒரு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஆமாம் 10ஆம் தேதி உங்களுக்கு கண்டிப்பாக தந்துடுறேன் சரியா. ஆமாம் எதுக்காக அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுவீங்க. ஏன் அப்படின்னா இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, இப்போ ஆடியோ ரிலீஸ் நீங்கள் தமிழில் தான் பேசுகிறேன் அப்படின்னு கரெக்டாக பேசிட்டாப்ல, அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக தந்துடுறேமா. அவள் அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள், அவள் மறைந்த அண்ணன் மாரிமுத்தவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் கஞ்சாகர் பண்ணன் இருக்காங்க, நம்ம குட்டிப்புலி சரவணன் அவர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம். இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது கருபள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமான நாஞ்சி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்போ பாடகரா நீங்கள் பேரை ஊரை மாற்றி சொல்லிவிட்டு அதையும் கோபத்தில் பேசினே என்னை மன்னிச்சுக்கிறங்கப்பா, அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரண்ணே, உங்கள் பேர் எனக்கு தெரியலண்ணே, அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாபா அண்ணனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர், அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆமாம் சாந்தினி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி சாந்தினி மேடமுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி
என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன், என்னைய போட்டு பாடா படுத்துற என் வார வார்த்தையே அதானம்மா. சா சா சந்தினி கரெக்டா சந்தினியா? ஏதோ ஒண்ணு சாந்தினி நமக்கு உறக்கத்தை சொல்லிக்கிறேன், வாரத வச்சுக்கிறங்கம்மா என் விட்டுறாதீங்க. அதே மாதிரி பொண்ணு உறக்கத்தை சொல்லிக்கிறேன், அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினிமையாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவரு ரொம்ப பாசமா இருக்காரு, இளமையாவே இருக்காரு, அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பங்காளி சத்யசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உயிர் தமிழுக்கு இப்ப பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஏன்னா நாங்கள் அப்படித்தான் சொல்லணும், பேரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது, நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பார், அதே மாதிரி அடித்து என்கிட்ட வந்து வேலை வாங்குவார். அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும், ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை காட்டினார். அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம். இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும், நிறைய படங்கள் அவர் பிஸியா இருக்கணும், நிறைய படங்கள் எடுக்கணும், அதுல என்னைய காமெடியை நான் போடணும், அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும், அப்ப நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி வணக்கம். அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான மாலை நேரம் இது. உயிர் தமிழுக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஆதம்பாவா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியும் பெரிய வாழ்த்துக்களும். இந்த படம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி யூடியூப்லாம் வந்து நல்லா ரீச்சில் இருக்குது, சாங்ஸும் சரி ட்ரெய்லரும் சரி. ஒரு பக்கா பிஎன்சி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் சென்டர் படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய இந்த ஈவெண்ட் இன்றைக்கி நடக்குது, அமீர் சார் முக்கியமாக, நான் சில நேரங்களில் அண்ணனுவேன், சில நேரத்தில் சார்னு சொல்லுவேன். அமீர் சார் எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் அண்ணன், அதுக்கப்புறம் மானசீக குருநாதர், அப்புறம் குருநாதருடைய குருநாதர். ஏதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ நம்ம யார்கிட்டயே போய் வந்து ஒரு ஒரு துணைக்கு வாங்க, என் பிரச்சனைக்கு வந்து கூட நில்லுங்க அப்படின்னு நம்ம கூப்பிடணும் அப்படின்னா என் மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது அமீர் சார் தான். அப்படி பல தருணங்களில் போய் நான் அவட்ட நின்றுருக்கேன், வெளியில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு, அப்போலாம் போய் நான் கேட்பேன், உடனே வருவார். அதாவது அந்த பிரச்சனைக்கு என் கூட வர்றார் அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட. அந்த அமீர் சாருடைய படைப்புகளுக்கும் அவரோட அன்பிற்கும் நான் அடிமை. அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு படத்தினுடைய ட்ரெய்லர் இசை வெளியீடு இந்த மாதிரி நிகழ்ச்சியிலலாம் வந்து திடீர்னு முத நாள் நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா முத நாள் போய் நிற்பேன், என்ன பிரபு அப்படின்னாரு, சார் இந்த மாதிரி படம் நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச் சார், நீங்கள் வரணும், மறுநாள் முக்கியமான வேலை இருக்கும், நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பேசுவார், பேசிட்டு சரி மதுரைக்கு போக வேண்டியிருந்துச்சு, இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், நான் கேன்சல் பண்ணுறேன் வரேன், மறுநாள் வந்துடுவார். அப்படி ஒரு அன்பு. இந்த இப்போ உயிர் தமிழுக்கு இந்த சூழலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு தெரியும் போது நான் மனசுக்குள்ள என்ன நினச்சேன்னா, சார் வந்து என்னை கூப்பிட்றாரோ இல்லையோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிடணும் அப்படின்னு மட்டும் என் மனசுக்கு தோணுச்சு. எதார்த்தமான சார் கால் பண்ணாங்க, ஆனால் பிரபு எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க, சார் சென்னையில் தான் சார் இருக்கேன், நாளைக்கு வந்து உயிர் தமிழுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, வந்துடுங்க சார். சார் கூப்பிடவே இல்லை, அவர் முடிக்க முன்னாடி நான் சொல்லிட்டேன்,
ஏன்னா அது எங்களோட கடமை, என்னோட கடமை. இந்த சூழலில் உயிர் தமிழ் உயிர் தமிழுக்கு அவருக்கு வருது. இந்த மாதிரி சூழலில் அவர் அருகில் இருக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சில இடங்களில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் கூட நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் யாரும் எங்கேயும் போகல, நாங்கள் அவர் கூட இருந்த எல்லாரும் அவர் கூட தான் இருக்கோம். இப்போ இருப்போம், எப்போ இருப்போம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அது எனக்கு இந்த மேடையில் சொல்லணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது, இது வந்து அமித் சாருக்கு வந்து ஒரு செகண்ட் ரவுண்டு கம்பேக்காக ஒரு செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜில் சொல்கிறேன். மௌனம் பேசியதில் ஆரம்பித்த அவருடைய முதல் பயணம், ஒரு மௌனத்தை பேச வச்சார் ராம்ல, ஒரு அம்மா பையனுடைய பாசம், அது ஒரு க்ரைமுக்குள்ளே ஒரு மூன்று விதமான ஆங்கிளில் அந்த ஸ்கிரிப்டு, ஒரு அந்த நாள் மாதிரி ஒரு புது பேட்டர்ன் அது. அதுக்கப்புறம் யாருமே பண்ணலை அந்த நாளுக்கு அப்புறம்லாம். அதை தாண்டி பருத்தி வீரன் பல தேசிய விருதுகளை வாங்கி தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத படம் அது. இன்னும் 100 வருடம் ஆனாலும் சிறந்த ஆக சிறந்த தமிழ் படைப்புகள் அப்படின்னு சொல்லி 100 படம் எடுத்தால் அதில் பருத்தி வீரன் முக்கியமான இடத்துல இருக்கும். அந்த பருத்தி வீரன் கொடுத்த படைப்பாளி. அதுக்கு பின்னாடி சில காரணங்கள், சிலருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல்கள், அதனால் வந்து உளியாக, அதாவது சிற்பியாக இருந்து உளியை கையில் எடுத்து சிலை செதுக்க வேண்டிய எங்கள் அண்ணன், சில கோபங்களில் வந்து அவரே வந்து தன்னை செதுக்க திரும்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இங்கே வந்து இப்போ வீண் போகல, அதுவும் வடசென்னை மாதிரி ஒரு கிளாசிக்கல் மூவியில் ராஜன் அப்படின்ற ஒரு பெரிய கதாபாத்திரம் இன்றைக்கி இருக்க தமிழ் ரசிகர் எல்லா மனசுலையும் போய் அப்படி போய் உட்காந்துட்டார். அதுக்கு பிறகு இந்த பயணங்கள் தொடர்ந்து இப்போ சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து இப்போ முடிஞ்சிருக்கு ஒரு ரவுண்டு. இப்போ வந்து இப்போ சமீபத்தில் வந்து குரு பயிற்சி நடந்திருக்கு. நிறைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, குரு பயிற்சி நடந்துருச்சு, இனிமேல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஜாதகங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பாசிட்டிவாக ஒருத்தர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறோமே அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டேன். அது சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி அமீர் சாருக்கு இப்போ தான் ஒரு நல்ல டைம், திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எவ்வளவோ விஷயங்களை கடந்து எவ்வளோ பெரிய உயரமான வெற்றிகளையும் விருதுகளையும் பார்த்துட்டாரு, தோல்வியிலையும் பார்த்துருக்காங்க, எல்லாத்தையுமே, எல்லா மனிதர்களையும், எல்லா சூழல்களையும், எல்லா சூழ்ச்சிகளையும் சந்திச்சுட்டு வந்திருக்கார். ஸோ ஒரு மனிதருடைய எல்லா முகங்களையும் பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன் இந்த குரு பயிற்சி இந்த ராசிலாம் வந்து அமீர் சார் ஏற்றுக்குவாங்களான்னு தெரில. ஏன்னா அமீர் சார் வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர், நான் வந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய நபர். ஆனாலும் எனக்கு அவர் அண்ணன், நான் அவர் தான் தம்பி தான், அதில் எங்களுக்கு எந்த குழப்பமும் எப்பவும் கிடையாது. என்னுடைய நாட்டார் தெய்வங்களை பற்றி அமீர் சார் வந்து எப்பவும் எந்த சிறு குறைகளும் சொன்னது கிடையாது, எந்த விமர்சனம் வச்சது கிடையாது. அவர் அண்ணனுடைய இஸ்லாம் மதத்தையோ நபிகள் பற்றியோ நாங்கள் எந்த விமர்சனம் வச்சது கிடையாது, எந்த குறையிலும் சொன்னது கிடையாது. இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ எங்கள் மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாம் மத உறவினர்கள்லாம் இருப்பாங்க. நாங்கள் மாமா மச்சான் தான் பேசிக்கிடுவோம், எங்கள் பகுதிகளில் உறவு முறையில் தான் பேசிக்கிடுவோம். என்ன மாமா, எனக்கு வயது மூத்தவராக இருந்தால் நான் மாமானுவேன், என்னுடைய வயது இளையவராக தான் மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். அவங்க வந்து இப்போ எனக்கு நான் ஏஜில் கூடன்னா என்னை மாமானுவாங்க. அப்படி உறவு முறையில் தான் பல வருஷமாக, இன்றைக்கி நேற்று கிடையாது, ஒரே உறவாக ஒன்றாகி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பகுதியில். அந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நான் ஒரு மேடைக்காக இதை நான் பேசலை. அப்படி தான் அமித் சாருடைய அன்பும் அந்த அண்ணன் நாங்கள் உரிமையாக சொல்லக்கூடிய அந்த விஷயமும். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து எனக்கு மனசுக்கு பட்டது என்னென்னா, ஒரு பிஎன்சி ஹீரோவாக, பிஎன்சி படமாக, பக்க பிஎன்சி படமாக இந்த உயிர் தமிழுக்கு வந்திருக்கு. எப்படி கிளாசிக்கல் மூவியில் ஒரு ஏ சென்டரில் ஸ்ட்ராங்காக ராஜன் நின்னாரோ அந்த மாதிரி இந்த எம்ஜிஆர் பாண்டியும் ரொம்ப அழுத்தமான ஒரு ரீச் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு பிறகு பிஎன்சியில் நிறைய பிஎன்சி படங்கள், கதைகள், படங்கள் வந்து அமித் சாருக்கு வரும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வந்தால் அமித் சார் தவிர்க்காமல் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ பிஎன்சி ஹீரோக்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஷூ டைலாம் மாட்டிட்டு பேன் இண்டியா மூவிக்கு நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மண் சார்ந்து, நம்ம களம் சார்ந்து, நம்ம கலாச்சாரம் சார்ந்து திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் பிஎன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரசிகர் கூட்டம் உள்ள ஒரு ஏரியா,
அந்த இடம் உங்களுக்காக காத்திருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஒரு ராஜசிம்மாசனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. நீங்கள் அதில் அமர்ந்து ஒரு பெரிய வெற்றியை திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த உயிர் தமிழ் முதல் படியை திறந்து வச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய ஹீரோயின் சாந்தினியாக இருக்கட்டும், வாதம்பாவா இருக்கட்டும், டைரக்டர் அவருக்கு எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். இமான் அண்ணாச்சி நடிச்சிருக்காரு, கஞ்சாகர் பண்ண சினேகன் இருக்கார், அவருடைய வரிகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து சேரும். அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சக்தி சரவணன் இருக்கார், எல்லாருமே மக்களுக்கு பிடித்த ரொம்ப எல்லாருக்கும் ரசித்த நடிகர்களாக இருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த உயிர் தமிழுக்கு, அதாவது எனக்கு நான் படம் என்னுடைய சுந்தரபாண்டியன் இயக்கி ஒரு 10 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த முதல் படம் வந்து. அப்போ வந்து ஏதாவது சோதனைகள் வரும்போதெல்லாம் நான் வந்து பாரதியாருடைய தேடி சூரணிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அந்த கவிதையை தான் முழுமையை அடிக்கடி சொல்லி தைரியப்படுத்திக்கிடுவேன். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அமித் சாருக்கு வந்து பிரச்சனை வரும்போதுனா அவர் என்ன பண்ணிடுவார்னா, எனக்கு தெரிஞ்சது அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையடா அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்டில் அண்ணன் கிளம்பிடுறாங்க. அச்சம் அண்ணனுக்கு இல்லை, பக்கத்தில் இருக்க எங்களுக்கு தான். ஏன்னா எது எதுக்கு நினைக்கிறான், வண்டி எடுத்துட்டார் பைய, எடுக்கும் போதே டாப் கியரில் வேற அவன் ஆக்சிடென்ட் உறுதி, அடி அவனுக்கு கொடுக்க போதா அண்ணனுக்கு கொடுக்க போதா, ஏதோ நிச்சயமாக காயம் இருக்குது, அது யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பாட்டத்தில் இருப்போம். ஏன்னா இந்த சூழலில் இப்படி ஒரு நிலைமையில் அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்கார், அந்த பக்கம் கலைஞர் இருக்கார், அந்த பக்கம் பிரபாகரன் அம்மா இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டிசைன் பண்ணணும்னாவே அதுக்கு ஒரு கட்ஸ் கட்டாயமாக வேணும். அந்த அதுதான் அந்த மக்கள் போராளி நம்ம அந்த அந்த வந்து அந்த பேருக்கு அந்த அடைமொழிக்கு இந்த கட்ஸ் வந்து நிச்சயமாக அதுக்கு சரியாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய ரீச்சில் இந்த உயிர் தமிழுக்கு அமையும். வாழ்த்துக்கள். காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என் அன்புகளும், இந்த நிகழ்விற்கு என்னுடைய வாழ்த்துக்களும். 2005 ராம் திரைப்படம், அதில் என் துணைவியார் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படம் கொடைக்கானலில் படப்பிடிப்பு போயிட்டாங்க. அங்கிருந்து பல நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ராத்திரி 2 மணிக்கு ஜீவா எண்ணெயை வச்சு குளிரில் ரத்த கலரியாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, வயசு குத்துப்பட்டு கிடக்க ஷிஃப்டிங் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்னங்க இவர் என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப அங்கிருந்து ஃபோனு. எனக்கு அமீர் பற்றி முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அது பழக்கம் இல்லை நட்பும் இல்லை. நான் சொன்னேன், இல்லை இல்லை ஒரு இயக்குனர் அது ஏதோ ஒரு மூடில் எடுக்காரு, நம்ம அது வந்து இந்த பக்கம் பொண்டாட்டி நடிகை, அந்த பக்கம் ஒரு செஞ்ச தொழில் இயக்குனருடைய அந்த மனநிலை, இந்த ரெண்டுக்கு நடுவில் சித்திக்கிட்டு நான் இயக்குனர் பக்கம் பேசினா நீங்கள் எப்போதுமே டெக்னீஷியனை தான் பேசுவீங்கன்னு ஃபோனை வச்சுருவாங்க. சரி, இவங்களுக்கு ஆதரவு தான், நம்ம உள் மனசாட்சி குத்திக்கிட்டே இருப்போம், என்னடா இது இப்படி ஒரு இவங்களை வந்து நம்ம பொய்யா போ சொல்ல வேண்டியது, சமாதானப்படுத்த வேண்டியதே இருக்கேன்னு. அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் தயாரிப்பாளர், சசி வந்து அதில் உதவியாளராகவும் அசோசியேட்டாகவும் இருந்தவர். சசிக்கு வேலை அசோசியேட் ப்ளஸ் அங்கிருந்து கீழே வந்து மதுரையில் பணம் பரட்டிக்கிட்டு போய் மேலே ஷூட்டிங். ஒரு நாள் திடீர்னு ஷூட் இல்லை அப்படின்னா கொடைக்கானலில் பணமும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அங்கே இருப்பாங்க, பதட்டமே இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டு சொல்லுவாங்க என் துணையார் அங்கிருந்து, என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவு செலவு நடக்கு இவ்வளவு இருக்குது, ஆனால் வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பதட்டமே இல்லாமல் அப்படின்னெல்லாம் பதறுவாங்க. இப்படித்தான் எனக்கு அமீர் அவர்களை பற்றி தெரியும். அந்த திரைப்படம் வந்தபோது ஒரு படைப்பாளியாகவும் என்னால் அமீர் அவர்களை உணர முடிந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக சேலத்தில் அவர் ஒரு விருது வாங்கிறதுக்கு ராம் திரைப்படத்துக்காக சேலத்துக்கு வந்திருக்காரு, நானும் அந்த கலையிரவில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருக்கேன். ரெண்டு பேரும் அங்கே தங்கும்போது சமுத்திரக்கணி அமீர் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க, அங்கே தான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது. அப்போ சொன்னார், நான் பருத்தி வீரன் திரைப்படம் பண்ணுறேன், அப்போது கொஞ்சம் முடியெல்லாம் நீளமாக வளர்த்திருந்தேன், அதை பார்த்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு என்ன கேட்டார். எனக்கு படீர்னு ஞாபகம் வந்தது என் துணைவியாருடைய சம்பவங்கள். ஆகா, ஏற்கனவே ஒரு குடும்பத்தையே வச்சு செய்கிறதுன்னு முடிவுட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நான் உள்ளே போய் பங்களிப்பு செஞ்சேன்.
அந்த பங்களிப்பு எனக்குள்ள ஒரு அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பாக மாறியது. நடிகன் இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு நட்பாக மாறியது. அந்த திரைப்படத்திலும் பல பிரச்சனைகள், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோம், அப்புறம் ஒரு சைப்ரஸ் ராம் திரைப்படத்துக்கு சைப்ரஸ் கார்த்தி அவரும் போய் விருதெல்லாம் கலந்துட்டு வந்தாங்க. பார்த்தா செகண்ட் ஷெட்யூல் நகர்ற மாதிரியே தெரியல, முடியெல்லாம் வளர்ந்து வளர்ந்து சாமியார் லெவலுக்கு பெருசாக போயிடுச்சு எங்களுக்கு. அப்போ என்ன அப்படின்னு விசாரித்தா, திரைப்படத்தில் அவர் வந்து தயாரிப்பாளராக, அடுத்த ஷெட்யூல் தயாரிப்பாளராக களமிறங்குறாரு, அது படத்தை டேக் ஆஃப் ஆகுது. போனால் மறுபடியும் அதே தான், நாலு நாள் ஷூட், ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும், வஞ்சகமே இல்லாமல் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். கஷ்டங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, ஆனால் அவர் அவருடைய பாதையை விட்டு விலகினதா எனக்கு தெரியல. அந்த திரைப்படம் சார்ந்த காலகட்டத்தில் ஒரு நடிகனை கடந்து நானும் அவரும் ஒரு நட்பு ரீதியாக உரிமையோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நானும் அவரும் எப்போதுமே இருந்திருக்கோம். நான் உரிமையோடு பேசுவேன், அந்த உரிமையை அவர் நட்பாக எடுத்துக்கொள்வார். இதுதான் எங்களுக்குள்ளே இருந்தது. அதில் நல்லது கெட்டது, தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை எல்லாமே கலந்திருக்கும் அந்த விவாதத்துக்குள்ள. அதனுடைய பருத்தி வீரனுடைய வெற்றி, அந்த வெற்றியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்குள்ளே இருந்து அவர் யோகி திரைப்படம் பண்ணும்போது அவர் நடிகனாக உள்ள நுழையினார். எனக்கு ஒரு நடிகனாக அவரை ரொம்ப பிடித்த படம் வந்து யோகின்னு சொல்லுவேன். யோகியில் பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் இருக்கும். ஒரு 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு நடிகன் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே வரும்போது அவர் வந்து முழுமையாக அந்த திரைப்படத்தில் வேலை செஞ்சார். அதுவும் அப்படி தான், சின்ன படமாக எடுப்போம்னு ஆரம்பித்து அதுவும் அதே போல தான், வழக்கம் போல் அது ஒரு மிகப்பெரிய படமாகத்தான் அது வந்து சேர்ந்தது. இப்படி தொடர்ச்சியாக அவரோடு நான் பார்த்த வரையிலும், அவருடைய வாழ்க்கையை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது, எல்லாரும் திரைப்படத்துக்கு வந்து கெட்டு போவாங்க. நல்ல ஊரில் நல்ல பையனாக அப்பா அம்மா வளர்த்தின பையனாக இருப்பாங்க, திரைப்படத்துக்கு வரும்போது ஒரு பழக்க வழக்கங்கள் அல்லது திரைத்துறை சார்ந்த சுதந்திரம் எல்லாம் சேர்ந்து அவங்களே கொஞ்சம் அந்த அப்பா அம்மா வளர்த்தின பையன்லேருந்து கொஞ்சம் மாறுபடுத்தி பயணிக்க வைக்கும். ஆனால் இவரை பொறுத்தவரையில் உள்டா, சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையில் எல்லா தப்பும் பண்ணணும் ஒரு பொறுக்கி அவர். அப்படித்தான் மதுரை வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் சென்னை திரைத்துறைக்குள்ளே வரும்போது மிக சிறந்த ஆன்மீகவாதியும் தனி மனித ஒழுக்கத்தோடும் இருக்கிற ஒரு பார்வைக்காக வந்துடுறார். ரொம்ப ஆச்சரியம் அது. அந்த திரைத்துறைக்குள்ள வந்த காலகட்டத்தில் இருந்து எனக்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் தெரியல அவரை, ஆனால் ராம் அப்படிங்கிற படத்தினுடைய தொடர்ச்சி எனக்கு தெரியும் போது, முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பற்றி, பாலா வந்து என்னுடைய அரை நண்பர், இயக்குனர் பாலா. அப்போ பாலாவும் இவரும் மதுரையில் நண்பர்கள். அப்போ அந்த அந்த ஒரு சுற்றுவட்டத்தில் அப்படி வரும்போது எனக்கு இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி முன்ன பின்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையுது. அப்படி பார்த்தா மதுரை வரையிலும் ஒரு வாழ்க்கை, மதுரைக்கு பிறகு பாட்சா மாதிரி இவர், ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று செகண்ட் பார்ட் ஒன்று. அப்போ செகண்ட் பார்ட் எடுக்கும்போது நான் பழக்கங்கள் அங்கே தான் எனக்கு வருது. தனி மனித ஒழுக்கமும் இறை அச்சமும் ஒரு நேர்மையாக தன்னை பயணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பார்வையும் அவருக்குள் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. நான் இதுவரையிலும் அவர் பார்த்துக்கிட்டு வந்ததில்லை. அவர் அந்த பார்டரை எதுக்காகவும் கடக்க விரும்பல, பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்லது இது இதை விட்டால் நமக்கு கிடைக்காது அல்லது அவங்க மேலே பொறாமைப்பட்டோ எதுலேயுமே அவர் தனி மனித ஒழுக்கத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்படி எனக்கு தோணும் போதுதான் காலம் ஒரு இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு செக் வைக்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஏன் ஏற்றுக்க முடியலன்னா, நான் பார்த்த நபர், நான் பழகியவரையிலும் நான் பகிர்ந்துக்கிட்டவரையிலும் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நபர் இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை, இதற்கு துணை போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வெறும் ஏதோ பழக்கத்துக்காக இல்லை, நான் ஒரு பார்வை, ஒரு சமூக பார்வையாகவும் ஒரு சமூகத்தினுடைய நபர்களை அப்சர்வ் பண்ற பார்வையிலையும் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அல்லது இந்த சம்பவத்தினுடைய மைய புள்ளியாக சில விவாதங்கள் வரும்போது அவருடைய அலுவலகத்தில் நான் போய் நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்களோட உட்கார்ந்து அதே போல முன்னாடி எப்படி இருப்போமோ யதார்த்த லைஃப்ல அதே போல சிரிச்சு காமெடி பேசி கும்மாளமா இருந்துட்டு தான் வர்றோம். அந்த லைஃப் தான் தொடர்ந்தது. பதட்டம் இல்லை, ஒரு ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லது இவ்வளவு ஒரு பெரிய அட்டாக், நம்ம எதிர்பாராம ஒரு பெரிய அட்டாக் வந்து நம்மளை தாக்கும் போது
நம்மளாம் நிலை குளிந்து போயிடுவேன். நானெல்லாம் இருந்தால் செதஞ்சிருவேன். உண்மையை சொல்ல போனால் என்னையெல்லாம் பத்து பேர் ஆறுதல் இலவுடு மாதிரி எதையாவது சொன்னா தான் நான் தாங்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மிக நிதானமாக தன்மேல் இருக்க மிகப்பெரிய நம்பிக்கையோடு அதை கடந்து சென்ற விதம் இருக்கு இல்லையா. எனக்கு வந்து இஸ்லாம் நான் வந்து மார்க்கமாக பின்பற்றிய அந்த சமூகத்துக்குள் இல்லை என்றாலும் இஸ்லாத்தை நான் படித்தவன், புரிந்து கொண்டவன். குறிப்பாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை, உமர், அபுபக்கர், இப்படி நான் பலதும் சொல்லுவேன். பக்ரு போர்னு ஒரு போர் வந்து இஸ்லாத்தில் மிக முக்கியமான அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போர் அது. அங்கே வந்து நபிகள் நாயகம் வந்து அந்த போரை அணுகிய விதமும் அந்த கால சூழ்நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய மனநிலையும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நான் உதாரணங்களாக அப்படி ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சுது. இங்கே பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில் இந்த திரைப்படம் வந்து நான் இந்த திரைப்படத்தில் நடித்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். கடந்த காலம் சொல்லுங்க, ஆரம்பகால திரைப்படத்தில் ஸ்கிரிப்டில் நான் இருந்தேன். தேனியில் ஷூட் பண்ணப்பட்டது. முதல் ஷெட்யூலில் நான் போய் நடித்தேன். பாபா எனக்கு பணமெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் நல்ல ரூம் போட்டு நடித்தோம். இப்போ கதை நாயகி இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னை ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியுமான்னு கூட தெரியல. அந்த சூழ்நிலையில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஒரு கதையே வந்து ரொம்ப ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற ஒரு அரசியலை மட்டும் மையப்படுத்தி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. சுவாரஸ்யமாக, ஹியூமராக எல்லாம் அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கதைக்களம் இருந்தது. உண்மை சரியாக சொல்லப்போனா பாக்யராஜ் சாருடைய ஆரம்பகால படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்னில் இருந்தது அந்த ஸ்கிரிப்ட். ஆனால் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சு வரும்போது இது அது இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா இதே கதைக்களம் கொஞ்சம் பிரமாண்டப்படுத்திக்கணும், அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரசியல் தளமெல்லாம் உள்ளே ஏற ஏற கிராமத்திலிருந்து கதை கொஞ்சம் விரிவடைந்தது. விரிவடையும் போது எங்கள் கேரக்டர்ஸாக அதுக்கு பிறகு டெவலப் பண்ணக்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் அந்த இருக்கிற கேரக்டர்ஸை வச்சோம்னா ஏதோ நடிகர்கள் ஒரு சீன் ரெண்டு சீன் மட்டும் வந்து போவாங்க, அது வந்து ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும்னு எங்கள் கேரக்டர்ஸையும் முழுமையாக அந்த இடத்துல விடுபட்டு போயிடுச்சு. ஆனாலும் நான் அந்த திரைப்படத்துக்குள்ளே நடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைப்படத்தில் வந்து உறவுகள்லாம் கிடையாது. எனக்கு நண்பர்கள் செய்கிறாங்க, அதை வந்து எனக்கு முடிஞ்சால் நான் நடிகனாக பங்களிப்பு செய்கிறேன், இல்லைன்னா நட்பாக பங்களிப்பு செய்ய போகிறோம். அதை தாண்டி அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்கோ அதுக்கோ நான் போகிற சந்தர்ப்பம் எனக்கு அமையலை. ஆனால் இந்த படத்தை முழுமையாக முடித்து நான் பார்க்கும்போது ஆதம் பாபா இதில் மிகப்பெரிய ஒரு போராளியாக இருக்காப்புல. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பட்ஜெட் படம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு இந்த படத்தை 3-4 கட்டங்களாக அதை அந்த அந்த கதையை வந்து விவரித்து வேற ஒரு தளத்துக்கு போகும்போது எல்லா ஃப்ரேம்லேயுமே பெரிய தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும்தான் அவளை செலவு செய்ய முடியும். எல்லா கூட்டம், காரு, ஆட்கள், அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மால் ஏற்று செலவு செய்ய முடியாது. ஆனால் பாபா ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருந்து இந்த ஸ்கிரிப்டை சரியாக இப்படி தான் பண்ணணும், பார்த்துருவோம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் இந்த படத்தை முழுமை செய்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் வாழ்த்துக்களும். காலம் மறுபடியும் இவர்களுக்கு தனது பேரன்பையும் பெரும் ஆசீர்வாதத்தையும் வழங்க வேண்டும். இந்த இது வந்து வெற்றியை நோக்கி முழுமையாக பயணித்து அவர்களுக்கு தொடர்ந்து கலைத்துறையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்கின்ற வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்குள்ள நான் படம் முடிந்த பிறகுதான் அந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். அந்த படத்துடைய கதை நாயகன் என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி பண்ணணும்னு சில காட்சிகள் போட்டு காமிச்சார். அதை பார்த்தம்போதே எனக்கு தோணுச்சு மீண்டும் ஒரு அமைதி படம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. ஏன்னா அரசியல் நக்கல்ங்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் கடந்து வந்ததில் வந்து அமைதிப்படைக்கு அப்புறம் அவ்வளோ நக்கல் அல்லது கிண்டல் கேலிகள் பெரும் கருத்தை கூட நகைச்சுவையாக கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இதுவரைக்கும் அமையல்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த குறையை வந்து நிச்சயமாக உயிர் தமிழுக்கு சரி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா சில காட்சிகள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுத ஆரம்பித்தோம். ஓட்டு கேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டோம். எனக்கு முன்னாடி பேசின எஸ்ஆர் பிரபாகரன் சொன்னது மாதிரி இங்கே அவர் இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறதே மாரி இந்த மேடைக்கு வந்திருக்கிறவர்களாமே இயக்குனர் அமீரோடைய நண்பர்களாக தான் வந்திருக்கோம் நாங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்கள் சொல்லி நிரூபணமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா
அவர் அந்த படைப்பு களத்தில் அவர் நிரூபிச்சிருக்கிறார். அது அதிகப்படியான படைப்புகள் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாமல் கொடுத்துருக்கிறாரு. அதனால் வேண்டி இங்கே வந்தது எல்லாமே நட்பு. அவர் அந்த நட்பு அந்த அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வார். அதே மாதிரி இன்னொன்று, எனக்கு நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், எப்போ பார்த்தாலும் அமீர் சார் ரொம்ப சீரியஸாகவே இருக்காரு, என்ன நக்கல் பிடிச்ச மனுஷங்க அந்த ஆள்கிட்ட பக்கத்தில் உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கும், வயிறு வச்சுருக்கோம், கேட்க மாட்டாங்க. இந்த ரெண்டு பாட்டு பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன யாரும் தான் வந்துச்சு, சத்யராஜ் சார் சொன்ன அந்த டயலாக்கை மறுபடியும் மாற்றி சொல்லணும் போக தோணுச்சு. பாண்டியர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நக்கலை படம் முழுக்க அள்ளி இறைச்சிருப்பாங்க. இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளம்னு ஆதம் பாபா அவர்கள் தான் அப்படின்னு என்ன பண்ணணும்னு சொன்னாக்க அது உண்மைதான். ஏன்னா பல காலகட்டங்களில் அதை பொத்தி பற்றி 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 குழந்த மாதிரி அதை வச்சுருந்துட்டு இந்த நேரத்தில் அண்ணன் பொண்ணுன்னு சொன்னது மாதிரி இந்த களத்தில் இந்த படத்தை கூட நிறுத்தினதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் ஆருயிர் நண்பர், எங்கள் இயக்குனர், எங்கள் அண்ணன், எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம் பாபா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்தில் அவர் நம்ம எல்லாருமே அவர் இதுக்கெல்லாம் அசர மனுஷெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது உடனே மறுநாள் அன்னைக்கே ஃபோன் பண்ணுறேன், எங்கே இருக்கீங்க, ஆஃபீஸில் இருக்கேன் வாங்கங்கிறாரு. எந்த பதட்டமே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு 2 மணி 3 மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வர்றேன், அவர் காரில் ஃபேமிலியோட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம என்னன்னா எங்கேயுமே வந்து நிரபராதியாக இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே வந்து அச்சப்பட தேவையில்லை, ஓடி ஒளிய வேண்டிய தேவையில்லை. ஆனால் பல்வேறு ஊடகங்கள் வந்து பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியாக இருக்கிறதுனாலேயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்தில். சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும், நீதி முடிவு பண்ணட்டும். நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால் தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய் விடுகிறது. அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்மளால் ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புல்லுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான வேலையை ஒருபோதும் நாம் செய்கிறது தான் இந்த மானுடத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். முடிஞ்சால் நம்பிக்கையை கொடுக்கணும், இல்லை விலகி நிற்கணும், இல்லை வழிவிடணும். ஒருத்தனை அடித்து 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 கீழே கீழே குனியலாம், அதான் அந்த மூக்கு வந்து தரையில் படுற வரைக்கும் குனியலாம், ஆனால் குழியை தோண்டிக்கிட்டு புதையிற அளவுக்குலாம் ஒருத்தனை குனிகிற அளவுக்கு நம்ம விரட்டக்கூடாது. ஆனால் அப்பையெல்லாம் இருந்தால் கூட மீண்டும் 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 புதைக்கப்பட்ட விதைகளை முளைக்கப்படுகிறது மாதிரி அவர் எப்போதுமே எழுந்து நிற்பார். எப்போதுமே இன்னைக்கு எழுந்து இந்த களத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா எனக்கு தெரியும். ஏன்னா இவர்கள்லாம் நட்பு ரீதியாக பயணப்பட்டாலும் அண்ணன் கருபழனியப்பனுக்கும் எனக்கும் தெரியும், அவரோட நிறைய காலகட்டங்களில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். அதெல்லாம் எதற்கும்லாம் அசர மனுஷன் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காரு. கண்டிப்பாக காலமும் இறைவனும் அவருக்கான ஒரு பெரிய விடியலை கொடுக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியலில் வந்து ரொம்ப வலுவாக நகைச்சுவையாக பேசியிருக்குது. ஏன்னா மிகப்பெரிய உலக வரலாறுகளையும் உலக அரசியல்களையும் நகைச்சுவை மூலியமாகத்தான் நம்ம வந்து இந்த படைப்புகள் கொடுத்துருக்குறோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே சார்லி சாப்ளின் வந்து ஹிட்லரை கூட அவ்வளவு தூரம் சட்டையர் பண்ணி எவ்வளவு நகைச்சுவை பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெரிய கருத்துக்களை எடுத்து கேலி கிண்டலுமாக இந்த படைப்புலகத்தில் தெளிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவில் பெரும் கருத்துக்களை கூட முகம் சுழிப்பார்களோ என்ற பயப்படுகிற கருத்துக்களை கூட நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதை இலகுவாக மக்களுக்கு கடத்த முடியும். அந்த ஒரு வித்தையை ஆதம் பாபா அவர்கள் இந்த படத்தில் அமீர் அவர்களை வைத்து நகர்த்திருக்கிறாரு. நிச்சயமாக அரசியல் நம்ம எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி தான். நான் எந்த கட்சியும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னாவே நீங்கள் அரசியல்வாதி தான். வேணால் உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம், எந்த அரசியலும் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது. பேச பயப்படுகிறோம். பேச துணிகிறவர்கள் வீதிக்கு வருகிறார்கள். வீதிக்கு வந்தவர்கள் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள், விமர்சனத்துக்கு ஆளாகிறார்கள். விமர்சனத்துக்கு ஆளாகி பயந்து போனவர்கள் தோற்று போகிறார்கள், துணிந்திருந்தவர்கள் வென்று விடுகிறார்கள். அமீரும் ஆதம் பாபாவும் இந்த படத்தில் துணிந்திருக்கிறார்கள், வெல்லுவார்கள். வாழ்த்துக்கள். இன்னைக்கே பேசின ஆதம் பாபாவுக்கு முதல்ல வணக்கம். இந்த அவர் சொன்ன அளவுக்கான அளவெல்லாம் படத்தில் கந்தெல்லாம் படம் பார்த்துருக்கேன். இந்த படம் என்ன அளவுலக்குன்னு புரியணும்ல. ஏன்னா அமீரை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில்ம் மேக்கராக நமக்கு ஒன்று தெரியும். இப்போ நம்ம ஒரு பாட்டு பார்க்குறோம் உயிர் தமிழுக்குன்னு, இது அமீருக்கான அளவு சட்டையான்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று தோணும்ல. இந்த படத்தை எந்த அளவில் வைக்கிறது அப்படின்னு, இந்த படத்துடைய அளவு என்ன அப்படின்னா ஆதம் பாபாவுடைய பேச்சை நீங்கள் வந்து சிரிக்க சிரிக்க கேட்டீங்க இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய அளவு. அவர் தான் இந்த படத்துடைய இந்த படம் எப்படி இருக்கும்னா அவருடைய பேச்சு போல் இருக்கும், என்ன தோணுதோ அது அப்படியே சொல்வதாக.
எனக்கு நல்லவேளை ஆதம்பாவா பேசி இந்த நிகழ்ச்சியின் இருக்கத்தை குறைச்சா நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு பூரா நாங்கள் வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கிடைச்சல, அது உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடையாயிரும் போல இருக்கு. எல்லாரும் வந்து தண்ணீர் விளக்கமாகவே இருக்கு, அதெல்லாம் எதுக்கு அசரில் எங்கள் அண்ணன், அதெல்லாம் எதுக்கு அசரில் விட்டேன் எங்கள் அண்ணன், அதெல்லாம் இல்லை அப்படிலாம் எல்லாம் ரொம்ப அசத்துட்டாரு. ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா, அதாவது மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா. அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறிய போகிறதில்ல. பார்க்கும்போது என்னையெல்லாம் சொல்லுவான், என்னங்க அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு. ஆமாடா, என்னை வெளியேருந்து பார்க்கும்போது வார்த்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும், எல்லாருக்கும் அப்படியே எழுந்துக்கிட்டே இருக்கு போல இருக்கு அப்படின்னு. தண்ணிக்கு கீழே பார்த்தாவில் தெரியும், அதுக்கப்புறம் கேமராவை கீழே இருக்கி தப்ப 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 ஒரு கால் அடிக்கிற அடி நமக்கு வார்த்தைக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இது ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலமாக, நீண்ட காலங்கிறது நான் வந்து 15 வருஷம், நான் அவர் சொல்கிற மாதிரி 40 வருஷம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதுக்கான முதல் காரணம் எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம், நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குனராக வந்து சேர்ந்த காலகட்டத்தில் 98 2002 அந்த ஒரு 5-6 வருஷம் இல்லையா, அந்த ஆண் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம். எல்லா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்திருக்காங்களா தான் சினிமாவில் இருந்திருக்காங்க, ஆனால் அதில் கிட்டத்தட்ட 95% பேர் ஏதோ ஒரு பொது பேரில் இருக்கும் நினச்சிக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேர்லாம் வந்திருக்காங்க. நான் முத முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கழித்து எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர்னு நேரடியாக பார்க்குறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் தன் அடையாளத்தை மறைக்காமல் அந்த பேர், எனக்கு வச்ச பேர் அமீர் சுல்தான் தான், நான் அந்த பேரோடு தான் வருவேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் படுக்கும் போது எல்லோரும் சொன்னாங்க, கருப்பிள்ளியம்மன்கள் பேர் கொஞ்சம் பழைய பேராக தெரியுது, வயசான ஆளாக தெரியுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதை விட பழைய பேர் மணிரத்னம், மணி ரொம்ப பழசு, ரத்னம் அதை விட பழசு, எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது, நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேராகும், நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேராக இருக்காது, அதனால் பேர் மாத்திரை வேலை வச்சுக்காதீங்க. 35 வயசுக்கு அப்புறம் இன்னொரு பேர் கேட்டலாம் திரும்ப முடியாது இனிமே, அதனால எந்த பேரே வச்சுக்கலாம்னு தயாரி பண்ண சொல்லித்தான் என் பேரோடு வந்தேன். அப்படி தன் பெயரோடு வந்ததுனால அமீர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப அமீர்கிட்ட பிடிச்சது, எந்த நேரம் எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமீருக்கு ஒரு தொலைபேசியில் கொஞ்சம் கேவலாக ஒரு குரலில் பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் இருக்க இடத்துல நிற்பார். என்னவோ ஒரு தேவையில் பேசுகிறான், அவன் என்னன்னு தெரியல, அவன் சொல்லலை அதை, ஆனால் அவன் எதையோ ஒன்று வேண்டான், எதோ ஒன்று விரும்புகிறான், நம்ம பக்கத்தில் போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வருவதற்கு இல்லையா. அது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட குணம். நான் இன்றைக்கும் ராத்திரி 12 மணிக்கோ 2 மணிக்கோ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி குரல் லேசாக உடஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, எந்திரிச்சு உடனே அவரை பார்க்க போயிடுறேன். ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது, அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட. அப்போ அந்த சிக்கலான மனம் எப்போ எளிமையானதாக மாறுகிறது எனில், இந்த சிக்கலுக்கு நான் உன்னோடு நிற்கிறேன் என்று இன்னொருவன் வந்து நிற்கும் பொழுது அந்த சிக்கலான மனம் எளிமையானதே ஆகிவிடுகிறது. அப்படி மாபெரும் சிக்கல்களை மிக எளிமையாக்குவதற்கான வழியை நான் அமீரிடம் கற்றுக்கொண்டேன், அதை நான் செய்கிறேன். எனக்கு அதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம், நான் இந்த மேடையில் ஜன்னாதன் இருந்திருந்தா ரொம்ப நிறைவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பி ஜன்னாதன், நானும் அமீரும் ஜன்னாதனும் எந்த நோக்கமும் இல்லாமல் பயணப்பட்டவங்க, எந்த தேவையும் இல்லாமல். வாழ்வு எப்பொழுது அழகாக மாறுகிறதெனில், எவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாரோ அவரோடும், எவரிடத்தில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ அவரோடும் இருக்கும் பொழுது அந்த வாழ்வு மிக அழகானதாக மாறுகிறது. எனக்கும் ஜன்னாதனுக்கும் அமீருக்கும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை எந்த வேலையிலையும். அதாவது பொதுவாக ஒரு 3 டேரக்டர் சேர்ந்து என்ன செய்வான், 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், நீ நடிங்கணும் நான் எடுக்கிறேங்கணும், அப்படி எதுவுமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, தெக்கு வடக்கா எந்த தொடர்பும் இல்லாமல் சுற்றியிருக்கோம். முத முதல்ல கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணி கீழடி என்ற விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியாமல் இருந்து அப்போ தான் ஆரம்பித்த பொழுது நானும் ஜனாவும் அம்பீரும் கிளம்பி கீழடிக்கு போனோம். கீழடிக்கு போய் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அங்கே சும்மா அமர்நாத்தை போய் பார்த்தோம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எதுக்குன்னு தெரியாது, சும்மா போய் அதில் தெரிஞ்சுக்கோமேன்னு போனோம். அங்கேருந்து ஒரு நாள் வந்து ஜன்னாதன் திடீர்னு, வாங்கப்பா வேலூர் போவோம் அப்படின்னாரு. போவோம் அப்படின்னா ஏன் வேலூருக்குன்னு நானும் கேட்கல, யாரை பார்க்க போகிறோம்னு அமீரும் கேட்கல. அடுத்த நாள் காலையில் ஜனா வண்டி எடுத்துகிட்டு வந்தார், வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், எல்லாமே சேர்ந்து அற்புதமாக ஃபோன் பண்ணாங்க, அதனால் பேரறிவாளனை பார்க்க போகிறோம் அப்படின்னு வேலூர் சிறைச்சாலில் போய் பேரறிவாளோட ஒரு 3 மணி நேரம் பேசிக்கிறதுக்கு நாள் இருக்குல்ல, எனக்கு இன்றைக்கி நல்லா பசிவாங்க. அவருக்கு பேரறிவாளன் எதிர்பார்க்கல நாங்கள் வரணும்னு,
நாங்கள் பேரிவாளனை போய் பார்த்ததுனால அவருடைய விடுதலையை ஒன்று வேகப்படுத்திடல, ஆனால் ஒருத்தர் பார்க்க போகணும்னு தோணுச்சு, வாங்க போகணும். அப்படித்தான் கனடா போனோம். கனடா போய் நாங்கள் ஓடுகிறோமா, சும்மா தெரிஞ்சது இருக்குல்ல. அப்படி இருந்த ஒரு காலகட்டம் கனடாவிலிருந்து பேரறிவாளர் கீரடியிலிருந்து எந்த நோக்கமும் இல்லாமல் ஊர் சுற்றி இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இப்படி ஒரு படம் என்பது எனக்கோ ஜனநாதனுக்கோ ஒப்பானதாக இல்லை. எது உயிர் தமிழுங்கிற படம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, நான் வந்து எதை எதையோட யோசிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து, அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம் தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் நாசலம் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறார். பஞ்சர்ன கதை சொன்னப்போ அப்போல்லாம் என்னென்னா ரெகுலராக ரைட்டு, நம்ம வேலை நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கதை சொல்கிறாரு, அந்த கம்பெனி படம் பண்ணுற முடிவு பண்ணியாச்சு, ஒரு வரி கதை கேட்டுக்க போகிற போய் பாங்குறோம் சாயந்தரம், அவ்வளோதாங்க இருந்த காலகட்டம் நடிகர்கள். அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு ரஜினிகாந்த். படம் ஆரம்பிச்சாச்சு. படம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு ஆறு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோன்னு ரஜினிகாந்துக்கு தெரியுது, ஆக நம்மளை வச்சு செய்கிறாங்க, இது வேலைக்கு ஆகாது இந்த படம் அப்படின்ட்டு. ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறது, பஞ்சன் தான் நடிக்க சொல்லியிருக்காரு. அவருடைய தயாரிப்பு பஞ்சனை கூப்பிட்டு, இது வந்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல, இது எனக்கான படமா இல்லை அப்படின்னொன்னே பஞ்சன் வந்து ஏன் அப்படின்னு, இல்லை என்னைய வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த படம் தம்பிக்கு இந்த ஊர், என்னைய வச்சு இந்த படம்லாம் இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மாட்டு தூக்கி நான் மணி பார்க்குறேன், சாணி வச்சு ராட்டி தட்டுறேன், நீங்கள் ஏதோ காதல் கதை, நீங்கள் மாதவி இருக்காங்க, நீங்கள் அப்பா சண்டே, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நிற்கிற மாதிரி தெரியல, நான் தாங்குவேணா இதுக்கெல்லாம் அப்படின்னோடனே பஞ்சனை சொன்னார் ரஜினி, எல்லா ஹீரோவுக்கும் ரெண்டு சண்டை வைக்கிறோம், அதிகபட்சம் மூணு சண்டை, நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறனால உனக்கு அஞ்சு சண்டை வைக்கிறோம், இப்போவே அஞ்சு சண்டை, 1984 இப்போவே அஞ்சு சண்டைனா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவ நீ, 14 ரீலுக்கு 14 சண்டையா, அதனால் காமெடி பண்ணு, அதான் நீ தில்லுமுல்லாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்னு. இல்லை இல்லை, அது வந்து அமோல் பிள்ளைக்கு நடித்து ஏற்கனவே ஹிந்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினது, சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது, இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை, குறைய குழப்பமாக இருக்கே அப்படின்னோடனே, சரி இந்த படம் ஓடல, என்ன பிரச்சனை ஆகணும், என்ன பிரச்சனை ஆகும், ஒன்றும் ஆகாது அப்படின்னா ரஜினி, யாருக்குப்பா பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை, நீ தான் தயாரிப்பாளர், என்னை வச்சு இது எடுக்கிறேங்கிறீங்க, ரைட்டு நான் நட்டப்பட்டுக்கிறேன், நீ இந்த படத்தை நடி, இந்த படம் ஓடும், ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம்னு ஒன்று இருக்கும்ல, அது வரைக்கும் உன்னால் காமெடியை விடவே முடியாது, நீ 15 நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்யற மாதிரி ஆயிரும், அதனால நீ இதை நடி அப்படின்னு பஞ்சநாசலத்துடைய கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கு இந்த ஊர். அது பஞ்சநாசலம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே தெரியல நடந்தது. அது வரையும் ரஜினிகாந்த் அப்படி ஒரு காமெடி பண்ணி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணி பார்த்ததில்லை. இன்றைக்கு வரையும் காமெடியின் மாறலாம் இல்லாமல் போகலாம், ஆனால் ரஜினிகாந்த் 15 நிமிஷம் காமெடி பண்ணி தான் வர்றாரு. அப்போ ரஜினிகாந்த் என்பவர் பஞ்சநாசலம் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, பஞ்சாசனத்துக்கு ரஜினிகாந்தை பற்றி இருந்த புரிதல், அதுதான் அந்த படத்துக்கு காரணம் அமையுது. இந்த உயிர் தமிழுக்கு அமைந்த காரணம் ஆதம் பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் முதல்ல இருந்து இல்லை இதே அளவு சட்டை, இது போதும், நீங்கள் சீரியஸாக பண்ணுறதெல்லாம் அப்புறம் போய் பண்ணிக்கோங்க உங்கள் படத்தில், இதில் வேண்டாம், இது இவ்வளவு போதும் சொல்லுவது இருக்கு இல்லையா, அது வந்து எப்பொழுதும் எல்லாராலும் ரசிக்கப்படும் வெகுஜனத்தால் அப்படின்னு நம்பினார் ஆதம் பாபா. ஆதம் பாபா தான் இந்த படத்தை விடாமல் நடத்தி கொண்டு வந்து சேர்த்தது. அதனால ஆதம் பாபா இதில் பாராட்டுக்குரியவர். கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டனோ அப்படின்னு அவரே கேட்டு உணர்ந்திருக்கார் அவர், அது தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து இது வந்து லைவ் மீடியா போனதை எடிட் பண்ண முடியல, படமாக இருக்கிறதால திரும்ப திரும்ப பார்த்து எது கூடுதலாக இருக்குதுன்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி ஒரு அளவான அழகான ரொம்ப அதாவது தன்னைப்போல் ஒரு படம் பார்க்கலாம், அதுபாடு இயல்பாக ஓடி முடிகிற ஒரு படம், அப்படி ஒரு படம் கதாநாயகி, மிக அழகான ஒரு கதாநாயகி. எனக்கு இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் படத்தில் பார்த்துக்கிறேன், இதை நேரில் பார்க்குறேன். ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா. அவர் ஆதம்பாவை சொன்னது ரொம்ப உண்மை, ரொம்ப இயல்புத்தன்மையோடு ஒருத்தருக்கு நம்மள ஒரு மேடையில் அப்படிங்கும் போது அப்படி ஒரு கதாநாயகி, அதுபோல் மிச்ச நடித்த நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது. இதில் இந்த படம் ரொம்ப பாபாவுக்கு, ஆதம் பாபாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அவரே சொன்னார், ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க எங்களை அப்படின்ட்டு. அதெல்லாம் அப்படித்தான், எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் செஞ்சுட்டே இருப்பாங்க, நீங்கள் இந்த படம் வெற்றிகரமாக ஓடி அடுத்த படத்துக்கு மட்டும் உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாயில்ல, அவ்வளோதான், அன்றைக்கி ஒரு புது எதிரி இருப்பான், அவ்வளோதான், எதிரி மாறிக்கிட்டே இருப்பானே ஒழிய, வேண்டாம்னு நினைக்கிறவங்க மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய, வேணும்னு நினைக்கிறவங்க மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய, அதுவும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. இன்றைக்கி நீ வந்து சாதாரணமாக 1000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு 100 ரூபா பிரச்சனை சரியா, நீங்கள் வரும்போதே ஆஃபீஸ் போட்டு வந்தவர், அசிஸ்டன்ட் டைரக்டர் முடியலன்னு டைரக்டர் வர்றீங்க,
அவ்வளவுதான். லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 ரூபா பிரச்சனை, கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்க 1,00,000 ரூபா பிரச்சனை, 100 கோடி ரூபா வச்சிருக்கவங்க 10 கோடி ரூபா பிரச்சனை. பிரச்சனை அதே தான், அது மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை, காசி ஆனந்தன் கதைகள் ஒரு புத்தகம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி வந்து பிறற்ற புத்தகங்களில் அது ஒரு புத்தகம். அது வந்து காலையில் வந்து சூரியன் உதிக்கும், சூரியன் உதிச்சா சேவல் கூவும், சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய தன்னுடைய வருகையை சேவல் வரவேற்குது அப்படின்னு நினச்சாக மகிழும். மாலை மங்கும், மேற்கு நோக்கி சூரியன் கவிழும், ஆனால் கூவுறதுக்கு சேவல் வராது. மனம் வந்து சூரியன் சொல்லும், எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை இப்படிங்க. அப்படி அந்த புத்தகம் பூரா ரெண்டு ரெண்டு வரி எழுதியிருப்பார் காசியானந்தன். ஒரு 4 வரி கதை, 2 வரி அவ்வளோதான் இருக்கும் அதில். அதாவது நண்டு கடற்கரையில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடுனா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும். அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும். நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து. அது என்னோடய அடையாளம் இல்லையா, அதை நான் விட்டு வர்றேன், அதுக்குள்ளே இது வந்து என்னை அழிக்கிற அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து நண்டு பிடிக்க நரி வரும். நரி வந்து நண்டின் கால் தடம் தேடும், தேடுனா எங்கேயுமே இருக்காது, அலை அழிச்சிருக்கும். அழிச்சிருக்கும் போது காசியானந்தன் கடைசியில் முடிப்பார், முன்பே காப்பான் அன்பே நட்பு அப்படின். மீனுக்கு வந்து ஒரு குளத்தில் தாமரை மலர்ந்து நிற்கும், மீனுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும், குத்தி கிழிச்சவனுக்கு தாமரைன்னு தோணும். வந்த வண்டு கேட்கும், ஏன் தாமரை மேலே இவ்வளோ கோபப்படுறாரு? இல்லை, இந்த தாமரையை தண்ணீர் தான் தாங்குது, ஆனால் அந்த தண்ணீர் மேலே விழுந்தால் உடனே தாமரை உருட்டி விட்டுறது வெளியே இல்லையா, இது என்னது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்ன அந்த மீனின் காதில் போய் வண்டு சொல்லும், தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும், தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும். எப்பொழுதும் தாமரையை நிலச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை அவனை எல்லாம் புழைக்க வைக்கிறது. இது நான் சொல்லலை, காசி ஆனந்தன் சொன்னாரு. அதை போல இந்த படம் மிக இயல்பாக இன்றைய அரசியலை பேசுகிறது. இது ஒரு 4 வருஷமா எடுத்த படம், 3.5 வருஷம் ஆச்சு, 3 வருஷமாக எடுத்த படம் சொல்கிறது இல்லையா. இந்த படம் இன்றைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம், நம்ம அரசியல் சூழல் மாறவே இல்லை. நம்ம இந்த விழா தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும். தமிழ்தாய் வாழ்த்தில் ரொம்ப முக்கியமான, நான் ரொம்ப ரசிக்கிற, ஒவ்வொரு தரையும் நான் வாய்விட்டு பாட நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி, உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவேன். தமிழ் ரொம்ப பழைய மொழியில், 1000 ஆண்டு இல்லை, முந்தோன்றிய மூத்த குடியில், அது எப்படி இளமையாக இருக்க முடியும்? உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவேன். தமிழ் கிளவியாக இருக்கணும், பல்லு போயிருக்கணும், தோல் சுருங்கிருக்கணும், ஆனால் அது எப்படி இளமையாக இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவட அடையாளம் எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள். திருக்குறளை ஒருத்தர் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். இது எழுதி 2000 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்றைக்கி கேட்டோம்னா முயற்சி தெரியும், திருவினை பணத்தினை, திருநா பணம் திருமகள், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி பண்ணால் பணம் ஆக்கும், முயற்றின்மை, முயற்சி இல்லைன்னா இன்மை புகுத்தி விடும், வறுமை உள்ளே வந்துடும். 2000 வருஷத்துக்கு கொண்டு வள்ளுவர் எழுதுனது இன்றைக்கி பழனிப்பனுக்கு புரிகிற மாதிரி நேரடியாக பேச முடியல வள்ளுவனோட. அதனால தான் அது உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் பறந்து வாழ்த்துதுமே. எத்தனை வருஷம் ஆகலாம், அன்னைக்கு இருக்கிற இளமையாக இருக்கிறதும் நீ கான்டாக்டில் இருப்ப, டச்சில் இருப்ப, அவனுக்கு விலகின மாதிரி இருப்ப அப்படின்னு. அப்படி இந்த படம் 3 வருஷம் ஆயிருக்கலாம், ஆனால் இந்த உயிர் தமிழுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி கான்டாக்டில் உள்ள படம். அதனால ஆதம் பாபா நினைச்ச அவருடைய பெருவெற்றியை இந்த படம் கொடுத்துடட்டும். கொடுத்ததுக்கப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்திலையும் பாலாவுடைய அலுவலகத்திலையும் போய் 12 மணி நேரம் காத்திருந்தாரோ, அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் மறுபடியும் 12 மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்ணுற பெரிய தயாரிப்பாளராகவும் ப்ரொடியூசராகவும் ஆகிற வாய்ப்பை இந்த உயிர் தமிழுக்கு ஒரு வழங்கட்டும். குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். என்னுடைய திரைத்துறை அனுபவம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து, அரசியல் பேசிய காலகட்டத்திலிருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது, எனக்கு ஒரு புது அனுபவம். இந்த மேடை படம் பற்றி பேசுகிறதா, நடந்துட்டுருக்கிற பிரச்சனை பற்றி பேசுகிறதா, இந்த இக்கட்டான சூழலில்
என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய நட்புகளை பற்றி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய குழப்பந்தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பிளாங்காக தான் இருக்கேன். என்ன பேச போகிறோன்னு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்ன நானே யோசிச்சுக்கிட்டே இருந்தா, ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல. அவர் அக்கினியில் மிதந்து தன்னுடைய கற்பையை நிரூபித்தார், அவராவது ஒரு முறை நிரூபித்தார், நான் வார வாரம் நிரூபித்து கொண்டே இருக்கிறேன். நிறைய சொல்லிட்டாங்க. நான் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தினுடைய இரண்டாவது விழா, இது இரண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பு. இதே இடத்தில்தான் மாயவளை திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தினேன். அங்கேருந்து தான் தொடங்கினது. பல பருத்தி வீரன் மாயவளையில் தொடங்கும் போது பருத்தி வீரன் வந்துச்சு, இப்போது வேறு வேறையில் வந்து நிற்கிது. அந்த படத்தின் இயக்குனர் இருந்தால் உட்காந்துருக்கார் அமைதியாக, ரமேஷ் பாலகிருஷ்ணன். நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கேயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது, சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, இறைவன் மிகப்பெரியவனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது, ஒரு 8-10 நாள் படம் முடிஞ்சிடும். அந்த படம் முடியும் போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது, இது என்ன நடக்குதுங்க, என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பள்ளி பண்ணதானே சொன்னேன். நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். நான் என்ன நடக்குது, இது ஏன் நடக்குது, யாருக்கு நடந்தது, எதுக்கு நடந்தது, எதை நோக்கி போகுது, ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு, அந்த செட்டு இன்னும் இருக்குது, பல பேருக்கு தெரியாத தகவல், ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்ரூபமாக போட்டு மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை, அன்றைக்கு இரவிலிருந்து தொடங்குச்சு பிரச்சனை. அப்போ நான் சொன்னேன் பழனியப்பன்ட்ட, இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று ஒரு லெட்ரு மாதிரி கொடுத்துருவோம், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு. அப்போ சொன்னார் பழனியப்பனியா, விடுங்க என்னை தேவை சொல்லுவாங்க, ஒரு நாலு நாளில் சரியாயிரு, நீங்கள் பாட்டுக்கு போங்கன்னாரு. இல்லைக்காரு, எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை. அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார். இல்லைக்காரு, எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை, நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 நாள் அப்படியே கூடுதலாச்சு, 3வது நாள் கூடுதலாச்சு. அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்துட்டேன். நான் அறிக்கை கொடுத்தவுடனே அறிக்கையிலேருந்து யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா, கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக 2014 பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத, என்னோட நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் பூரா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்து புதுசு புதுசாக தகவல்களை சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டாருன்றான், ஒருத்தன் எஸ்கேப்புன்றான், தலைமறைவாயிட்டார், எங்கே இருக்காருன்னு தெரியலைன்றான், என்னத்தையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் நான் இங்கேருந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாண வீட்டிலருந்து அப்போ நான் இங்கே இருக்கும்போது இந்த செய்தி வருது, அவர் அமீர் தலைமறைவு அப்படின்னு. தலைமறைவு வந்த உடனேயே நான் அங்கேருந்து, நான் கல்யாண வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கேருந்து ஒரு கேள்வி இருக்கான், கல்யாண வீட்டுக்கு போகிறவங்க எதுக்குங்க மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றான். ஏன்டா நீ தான் தலைமறைவுன்ன, நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன், அதுக்கு பதில் சொல்கிறான்னா மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன். ஏன்னா கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கரில் இருக்காதா? அங்கேருந்து இன்னொரு, இப்படி ஒன் பை ஒன்னாக போய்கிட்டே இருக்கு. அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள். எனக்கு என்ன இதிலிருந்து நான் கற்றுக்கிட்டது, நான் பத்திரிகையாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை கொண்டவன். என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம்ல நடந்தது, மௌனம் பேசியதை திரைப்படத்திற்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களோட நெருக்கமாக இருக்கிறவன், என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய, எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன், இன்னும் மற்ற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. பிஆர்ஓவை பிடிச்சி தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க, நான் பேசுவேன்.
இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக எதையோ ஒன்று பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்கான். அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம், எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலான்னு சொல்கிறான். இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன, இறைவன் மிகப்பிரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர், நான் தம்பி என்று பொது வெளியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்கேன். இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா? அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் எனக்கு தெரியும், எவ்வளோ வருஷமாக தெரியும், 10 ஆண்டுகளாக தெரியும். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா? ஆமாம், அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லைடா வெண்ணைகளான்னு தைரியமாக சொல்லுவேன் நான். அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ குற்றச்சாட்டை வந்து அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விழுந்தது தப்பு கிடையாது, ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்கள், அது ரொம்ப ஆபத்தானது. அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றமா? நீங்கள்லாம் நீதிபதிகளா? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? தினம் ஒரு செய்தி. அமீர்ன்றது 2007 பருத்திவரனை முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார், ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார். நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். பணம் சம்பாதிப்பதான் எனக்கு நோக்கம். சாவர் ஒருத்தன்தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா? நான் கேட்குறேன், என்னென்னமோ சொல்கிறான். ஒரு ஒரு வரமுறை வேணாமா? அவர் போடுற டிஷர்ட் 5000 ரூபாங்க. சாப்பர் வந்ததுக்கப்புறந்தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு. டேய், அவன் வந்தது எனக்கு 2014. நான் 2004 படம் எடுத்தேன் தெரியுமா, ராம்னு ஒரு படம். இதே பழனியப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. விரும்மாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டில் விரும்மாண்டி படத்தை பார்த்துட்டு போய் 2 லட்சம் ரூபா செலவு பண்ணுவேன் நான். என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் வந்த காலகட்டம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம். திரைத்துறைக்கு வந்தவுடனே என்ன செய்வோம்? தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார் இல்லையா, அதுபோல் நான் சென்னையில் எக்மோரில் படுத்திருந்தேன், நானும் பாலாவும் அங்கே கஷ்டப்பட்டோம், இங்கே கஷ்டப்பட்டோன்னே இவங்க நினச்சி நான் பஞ்சம் புழைக்க வந்தவங்கன்னு. பஞ்சம் புழைக்க வந்தவர்கள் இல்லை, சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நாங்கள். இதை பலமுறை சொல்கிறேன். பலமுறை சொன்னவுடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன், இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது, இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு இருக்கு. ஆமாம், இருக்குது. உங்களுக்கு எப்படி வருமானம் வருதுன்னா, இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா, இடி டிபார்ட்மெண்ட் ஆவீங்க, இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா? இது என்ன நியாயம் இருக்குது? ஒருத்தர் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் போதும், சொல்ல போகிறோம், அவ்வளோதான். நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்காரு, ஒரு அண்ணன் லாயராக இருக்காரு. அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கினேன்னு போய் கேட்பேனா நான். எங்கள் அண்ணன் கான்ட்ராக்டர்னா என்ன கான்ட்ராக்டர்ன்னு கேட்டால், இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இங்கே இருக்குது, அது ஏன் தேவையா எனக்கு? பழனியப்பன் சொன்ன மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம், எதையாவது பேசியிருக்கம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ண, அதெல்லாம் இங்கே வேலை கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன், நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன், அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார், ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார், 3 பேரும் ஒன்றா இருந்தோம். என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா? பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு, பணம் சம்பாதிக்கிறக்கா வரலை நான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை. என் வாழ்க்கையை என் விருப்பம் போல் வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்னாங்க பாருங்கள், இந்த படத்துக்கு பின்னாடி நான் நிறையா படம் பண்ணுவேன் அது இதுன்னு. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் இந்த படத்தை நம்பி இல்லை, உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை, மாயாவளியை நம்பி இல்லை, இறைவன் மிகப்பெரியவனை நம்பி இல்லை, சந்தனத்தேவனை நம்பி இல்லை. நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன்னு நினைக்கிறேன். சினிமாக்காரனாக பயணிக்கணும், பெரிய தொழிலதிபராக வாழணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை. சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க,
அவருக்கு வந்து ஒருத்தன் சொல்கிறான் 10 ஆண்டுகளாக வந்து அவருடைய குடும்ப செலவு பூரா அவர் தான் பார்த்துக்கிறார், ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறார், என்னென்னமோ சொல்கிறேன். இந்த அருகா எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயோ உட்காந்துருக்கான். அவன் கேட்குறான், நீ கடந்த 10 நாளாக நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் தெரியுங்களா, டெல்லி விசாரணை, என்சிபி விசாரணை, இடி விசாரணை, இதுக்கு நடுவில்லாம் தினம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 ஜீன்ஸ் வாங்க 4 சட்டை வாங்க. அவன் கேட்டான், என்ன இருந்துச்சு சார் டெய்லி போகிறீங்க, ஏதாவது வாங்கிட்டு வர்றீங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில, குடிக்கிற பழக்கம் இருந்தால் குடிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம், ஒன்றும் கிடையாது, நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன். இன்னொருத்தரை நம்பி, இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி, அதுவும் குற்ற பின்னணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும். நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பவும் இல்லை. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதி, என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றக்காகவும் சொல்லலை. நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை, என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன். ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவநம்பிக்கையாள். எனக்கு ஏன் நடந்ததுன்னு நின்று யோசிக்கிறான் பாருங்கள், அவன் தான் இறை நம்பிக்கையாள். நான் இறை நம்பிக்கையாள், நான் அவநம்பிக்கையான இல்லை. எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் நின்று யோசிக்கிறேன். நான் எந்த இடத்துல தவறுனேன், எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது, ஏன் இந்த இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேலே விழுகுது, அப்படி தான் நான் பார்த்துட்டேன். அதனால் நான் என்னை இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேன்னு தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது. அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு ஒருத்தம் கூட உண்மை பேசலைங்க, அதுதான் பெரிய கொடுமை. சொல்கிறது பூரா பொய் 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 பொய், அவ்வளவுமா பொய், ஏதாவது ஒன்று ரெண்டில் ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துருச்சுன்றான், சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான், எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது, அதை என்னோடய வக்கீல் வெளியே சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இவன் சொல்கிறான் சோர்ஸ் வந்து சோர்ஸ் நான் இருக்க, அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க, கேட்டால் அவங்கெல்லாம் புலனாய் இவன் புளிகலாம், ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான், இதுக்கு இருக்க ஒரு கேள்வி கேட்குறாரு, இவர் இவர் வந்து மடியில் ரெண்டு பேப்பர்ஸாக வச்சுருக்க, அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியா அவனுக்கு வந்திருக்கா, அது என்னன்னு நான் சொல்கிறேன், நான் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க, அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டான். சரி, உண்மையிலே டெல்லியிலேருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல் இருக்குன்னா, அவனுக்கு தேரியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியலை, அதுதான் பெரிய கொடுமை. சரி, மடியில் 2-4 பேப்பர் இருக்குது, என்னடான் பரட்டி பரட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்கு, சரி ஏதோ இதிலிருந்து வந்திருக்கும் போல இருக்கு, இருக்கலாம் இல்லையா, ஏதோ காவல்துறையில் இருந்ததாக சொல்கிறாங்க, ஏதோ உளவுத்துறையில் இருந்தா சொல்கிறாங்க, உண்மையிலே சோர்ஸ்லேருந்து வந்துருக்கு, விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர். ஐயய்ய, இவ்வளவு அபத்தமாக இருக்கும், இதை தினம் 2 லட்சம் பேர் பார்க்கலாம், அதுதான் பெரிய கொடுமை. ஒரு பொய் செய்தியை தினம் 2 லட்சம் பேர் நீங்கள் பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க, எப்போ அமீரை கைது செய்வீங்க. இப்போ கடைசியாக நேற்று ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏங்க நாங்கள் 3 மாதமாக வெயிட் பண்ணுறோம், அமீரை கைது பண்ணவே மாட்டேன். இப்போ அப்படி அவ்வளவு ஆவலாக இருக்கான் என் மேலே. சரி, நாங்கள் என்ன கைது, நான் சிறைக்கு என்ன புதுசாக, சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்தேன், இப்பவும் தயாராக இருக்கேன். ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில், நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அதை தான் கரு சொன்னார், அவருக்கு உள்ள வேதனை இல்லாமல் இல்லை இருக்குது, ஏன்னா அதனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது. அமீர்ன்ற ஒரு தனிப்பட்ட என்னை என்ன வேணாலும் பண்ணலாம்ல, ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கிற வயசில் ஒரு பெரியவரும்னு வச்சுங்களேன், ஒரு கஷ்ட காலம், அவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அப்போ போய் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது ஒரு 14 வயசு உள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமாக, அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும், அந்த மாதிரியான ஒரு சூழல்தான். நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை, நான் வெறுக்கிறேன் அதை. இந்த அருகே அங்கே ஒரு அஸ்டன் நிற்கிறான், அந்த ஒரு அஸ்டன் நிற்கிறான், சிகரெட்டு குடித்தாலே ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன், ஜனாவும் கரும் சிகரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசானா, அதெல்லாம் கிடையாது.
அந்த வாடை பிடிக்காது. எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் எடுத்தேன்னா அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார். அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்புபடுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு, என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது, என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது, அங்கே ஒருத்தன் கேள்வி கேட்குறான், என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது. என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை, சந்தேகப்படுங்க, விசாரிங்க, நல்லா கேளுங்க, ஆனால் தீர்ப்பு எழுதாதீங்க. தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன். என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம். டெல்லியில் 12 மணி நேரமாக இருக்கட்டும், டெல்லி வீதிகளில் நானும் தாவணும், அவன் எங்கள் அண்ணன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான், அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்கா வந்தான். வந்தவனுக்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக புது அனுபவம். இப்போ என்சிபி, இடி, என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு. என் கூட 70 நாளாக வந்தான் இருக்கான். டெல்லி வீதிகளில் நாங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டு திரும்ப அந்த விசாரணையை முடிச்சுட்டு அவங்கள பொறுத்த மட்டில், அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துனதை பொறுத்த மட்டில், என்னை பொறுத்த மட்டில் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க. நான் அந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும். இது அரசியல் அழுத்தம் இருக்குது, அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க. கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டாங்க. ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னனா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்னேன். ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது. அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன், நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னா ஆமாம் டிஸ்டர்ப் ஆனேன், எனக்கு நான் வேதனைப்பட்டேனா ஆமாம் வேதனைப்பட்டேன், நான் சஃபரானா ஆமாம் பட்டேன். ஆனால் அவங்களுடைய டியூட்டி அது, அவர்களுடைய வழக்கமான டியூட்டி. அப்போ எப்படி தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க? என்னை மாதிரி ஒரு ஆள் போனவுடனே என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டால் நான் குற்றத்தில் தொடர்பு இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க. விசாரணை முடிவுலேயும் அதை தான் சொன்னாங்க, பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது, எங்கள் டியூட்டியும் செஞ்சோம். அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸும் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. இடி ரைடு அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா, வீட்டில் ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜானுக்கு எல்லோரும் ஊருக்கு போயாச்சு. இந்த நான் இந்த ஏன் இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்க, ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இதை சொல்கிறேன். எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க, அதுதான் உண்மை நான் சொல்கிறேன். நான் இந்த வழக்கில் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதிகாரிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, வேறு எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, இதுதான் நிஜம், நான் சொல்கிறது உண்மை, இதை கன்ஃபஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்கள், அதுவே யாருக்கும் தெரியாது, அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னார், இந்த நேரத்தில் என்னை விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க. அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி? அப்போ உண்மையிலும் செய்தியாக வராதா? நான் கேட்காத ஒன்று, 2ஆம் தேதி எனக்கு ஃபஸ்ட்டு சம்மன், அந்த அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை. நான் 2ஆம் தேதி போயிட்டேன், டெல்லி போயிட்டேன். காலையில் முதல் நாளாக நாங்கள் போய் உட்காந்தோம், ஒரு 12 மணி நேரம் விசாரணை முடித்து வந்தாச்சு. அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது, அதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த காலகட்டத்தில் தான் இந்த அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு ஒரு 3:30 இருக்கும், 4 மணிக்கு போய் வீட்டில் நான் அவனும் தான் படுக்கிறோம். வீட்டில் யாருமே இல்லை, ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு. படுத்தா 5:30 நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்திருக்கோம். 7:30 ஒரு ஃபோன் அடிக்குது, அவன் ஃபோன் பக்கத்தில், என் கூட தான் பெட்டில் படுத்திருக்கான், அடிக்குது. அப்புறம் கட் பண்ணிட்டான். திருப்பி ஒரு 1.5 கழித்து ஃபோன் அடிக்குது, பார்த்தா இவனை இவன் பக்கத்தில் இருந்தவனை காணாம். நான் தூங்குறேன், திடீர்னு எழுப்புறான். நல்லா நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன், அதனால் நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்திருப்பேன். தட்டி எழுப்புறான் சச்சான்னு. முடிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியனோடு நிற்கிறாரு, முகத்துக்கு நேரம் ஒன்றுமே புரியலை. கொஞ்சோன்னு லைட்டு அந்த சன்னல்லேருந்து லீக் ஆகுது, அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார், 2 பேர். என்னடா அப்படின்றேன், தெரில, கண்ணே முழிக்க முடியலை. சரி அதோடு சரி எழுந்திரிச்சு முழித்து பார்த்தா அப்புறமா இடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க.
இது என்னுடைய வீட்டில். இதே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸு, என்னோடய ஆடிட்ரு எல்லாரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க, அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட. நான் தான் இடி டைரக்டர்னு. ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. நான் மூத்த கழுவிட்டு வரேங்கன்னு மூத்த கழுவிட்டு வந்து உட்காந்து அவர்களோட பேசிட்டு அன்றைக்கு 12 மணி வரைக்கும் அன்றைக்கும் போச்சு. அன்றைக்கும் விசாரணையை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன். மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன். அப்போ தான் பத்திரிகையாளர்கள் முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்துருங்க. இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா, உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா, எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியல. நான் பர்பஸாக சொல்லவே இல்லை. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். எவன் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான் பார்ப்போம். ஒருத்தர் சொல்லணும்ல, அம்மா இன்னைக்கு வந்திருக்குன்னு. அந்த சம்மனுக்கும் போய் 10.5 மணி நேரம் நான் விசாரணை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை. அவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறாங்க. நான் அதுக்கு நான் முதல் நாள்லேருந்து ஒத்துழைக்கிறேன். டே 1லேருந்து இவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது, நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது, குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிரு அங்கே போயிருன்னு. டே 1லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன். நான் எங்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு? எங்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் நேர்மையும் உண்மையுமாக இருக்கேன். என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை? என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் சொல்லணும். பதில் இல்லை நான் எடுத்து வைக்கிற முன் வைக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் குற்றவாளி ஆகிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேனா? பட் நான் தாங்கிக்கிறேன். வீட்டில் தாங்கலை, மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான், என்னுடைய 2 பெண் பிள்ளைகள் தான். தைரியமாக இருங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல், ஒரு சங்கடம் கூட இல்லாமல், ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சுருந்தது என்னுடைய குடும்பத்தார், அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான். எதுவுமே மைண்டில் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது. இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம். என்னை சுற்றி இருந்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னோடய வாட்ஸ்அப்பில் என்னுடைய அலைபேசியில் வந்து ஒரு 2000 எண்கள் இருக்கும். அதில் வந்து 1950 எண்கள்லேருந்து அழைப்பு வர்றதில்லை. அப்படியே நின்றுச்சு. அதெல்லாம் ஓகே. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே பறவை பூரா ஓடி போயிடும். அந்த மரத்தில் எதுவுமே இருக்காது, எல்லாம் ஒரு அப்படின்ற செகண்டில் காணா போயிடும். அப்புறம் போனதுக்கப்புறம் சில பறவைகள் மட்டும் வரும். சில முதல்ல இருந்த 500 இருந்துச்சுன்னா வராது, ஒரு 50 தான் வரும். அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வில் டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே டமால் எல்லோரும் ஓடிட்டாங்க. அப்புறமா அந்த பறவை கூட என்னுடைய நண்பர்கள் என்னை யோசித்து, யோ அது மரத்து மேலே உள்ள தப்பா, வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து பறவைகள் இருப்பது போல் என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. டே 1லேருந்து அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங், 2வது நாள் யாருக்குமே இதை பற்றின கவலையும் இல்லை, வந்து என்னோடு இருக்காங்க. ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள், ஒருவேளை இவனே வெடியை ஏற்பாடு பண்ணியிருப்பானு மரத்தை சந்தேகப்படுவதைப் போல தூரமாக நிற்கிறவங்க இருக்காங்க. அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது, அங்கேயே இருங்க, தயவு செஞ்சு வந்துடாதீங்க. உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்குறேன், அங்கேயே இருங்க, வந்துடாதீங்க. உங்களிடமிருந்து பெறுவதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த காலகட்டத்தில் என்னுடைய அனுமதி பெறாமலோ எங்கேயோ சுப்பிரமணிய சிவா அவர் இன்டர்வியூ கொடுக்குறான், எனக்கு அண்ணனை தெரியும், அவர் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு. அண்ணன் செந்தமலன் சீமான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவனை எனக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தை தான் ரொம்ப கடுமையான வார்த்தை. அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான்,
அவன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பான், ஆனாலும் சொல்கிறேன் அவன் நல்லவன், அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டான். இதுதான் நான் சம்பாரிச்சிருக்கிறது. வெற்றிமாறனாக இருக்கட்டும், பழனியப்பனாக இருக்கட்டும், அண்ணாச்சியாக இருக்கட்டும், பிரபு சார் சொல்லுங்கள் சார், நான் என்ன சார் செய்யணும்னு, அதெல்லாம் ஒன்று வேணும். நான் பாட்டுக்கு அமைதியாக என்னுடைய பயணத்தை இந்த இடத்த நான் கடந்து போகிறேன், என்னை விட்டுருங்க, ஒன்றும் வேணும் எனக்கு. நீங்கள் எப்பவும் நான் அழைச்சா வர்றீங்க இல்லையா, அது போதும். சிநேகனாக இருக்கட்டும், பொன்னூரன் சார் தான், இவர் 10 மணிக்கு படுத்துருவார், 9:30 மணிக்கு மேலே அவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். ஒரு நாள் 12 மணிக்கு கூப்பிடுறாரு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இல்லை சார், 12 மணி எனக்கு பதட்டத்தில் தான் ஃபோன் எடுத்து, ஏன்னா 12 மணிக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து 1,00,000 ரூபா கொடுத்தாலும் வரமாட்டார் 10 மணிக்கு மேலே. என்ன சார், இல்லை படுத்த தூக்கமே வரல, எனக்கு உங்களை பற்றின நினைவாகவே இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி நீங்கள் அப்படின்னாரு. சார் நீங்கள் ஏன் சார் அதை நினச்சிக்கிட்டு 12 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கீங்க, தூங்குங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். சரி நீங்கள் என்ன, சரி எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கேன் சார்னு. ஓ, ஒன்றே நினச்சி நான் தூங்காமல் இருக்கேன், நீ கல்யாணத்துக்கு போயிருக்கேன், வேறு என்ன சார் செய்ய சொல்கிறீங்கன்னு. ஒரு நண்பர் ரொம்ப விரும்பி கூப்பிட்றாரு, நான் பாட்டுக்கு போயிட்டு வருவேன், பெண்ணை நான் காரில் கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன். அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வழக்கு அது இது இதெல்லாம் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும்னு நான் ரொம்ப நினைக்கிறவேன். அதனால் இது யாரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லை, இதுவும் கடந்து போகும் தான் என்னை பொறுத்த மட்டும். எல்லாத்தையும் பார்க்கணும், நான் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வகையில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். விசாரணையில் என் மீது எந்த அழுத்தமும் கிடையாது. என்னை விசாரித்த NCB அதிகாரிகளாக இருக்கட்டும், ED ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், மிக கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி காலையில் ஒரு விமர்சனம் பார்த்தேன், ஒரு முக்கியமான ஒரு யூடியூபருடைய விமர்சனம் ஒரு திரைப்படத்தை பற்றி. அதில் ஒரு வரி சொன்னார் அவர், இந்த படத்தை வந்து நாங்கள் இது பெரிய கலைநயத்தோடு இருக்கோம், இது பெரிய காவியமாக இருக்கும்னு நினச்சிலாம் நாங்கள் உள்ளே வரலை, போனால் 4 இடத்துல சிரிச்சுட்டு வரலாம்னு நம்பித்தான் வந்தேன், கடைசியில் அதை கூட ஏமாற்றி விட்டாங்க அவங்க அப்படின்னு ஒரு வரி. அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த படமும் பெரிய கலைநயத்தோடு இருக்கும், காவியத்தோடு இருக்கும்னா வர வேணாம் நீங்கள், ஆனால் 4 இடம் சிரிக்கலாங்கிற நம்பிக்கையோடு வாங்க. அதுக்கு இந்த படம் உத்தரவாதமாக இருக்குது. இப்பவும் இந்த மாதிரியான ஒரு சூழலில், அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்னோடு உறவு கொண்டு என்னுடைய என் மீது நம்பிக்கையை வைத்து என் மீது அன்பு கொண்டிரும் நண்பர்கள் என் கூட நிற்கிறது போல், இவ்வளவு ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்கிற்கு கொண்டு வருவதற்காக முழு முயற்சி எடுத்த ஆலம்பாவதற்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய மாயவளை வருமா இல்லையான்னு எனக்கே தெரியல இன்னும், நானும் கவலைப்படல, என் டைரக்டரும் கவலைப்படல, நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம், அது வரட்டும், வரும்போது பார்த்துக்குருவோம். மாயவளை படம் பிறப்பு பார்த்துட்டாப்புல, பேசும்போது அதை மறந்துட்டாப்புல நினைக்கிறேன் நாங்கள். ஆமாம், மற்றபடி சாந்தினி இது எப்பயுமே இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்லா இன்னும் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனாக என்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் தயாரிப்பாளர் கோச்சுக்க மாட்டார்ன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். நான் ராம் திரைப்படத்தை எடுத்துகிட்டு அந்த திரைப்படத்தை அன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சகர் வந்து ஒரு தொலைக்காட்சி, பேர் சொல்லலை, நீங்கள் யூகம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க, அவர் பண்ணுவார் ஒரு டிவியில் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது ராம் திரைப்படத்தை என்கிட்ட, அதாவது படங்கள் வந்து முதல் வாரம் விமர்சனம் பண்ணால் தான் அதுக்கு பேர் விமர்சனம், என் படத்தை 5வது வாரத்துக்கு விமர்சனத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. நானும் சரி, அவர் மேலே இருக்கிற மரியாதையில் பெரிய பத்திரிகையாளர், பெரிய தொலைக்காட்சின்னு அவரை நம்பி போகிறேன். அவர் என்னை வந்து அவருடைய அறிவை பூரா என் மீது திணிக்கிறார், தன்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம். இந்த படத்தை நீங்கள் வந்து அது ஒரு ஆல்பர்ட் தியேட்டரில் வச்சு அப்படி நான் அவர் நடந்து போயிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்காரு. கேட்குறாரு, நான் பதறிப்போய் பதில் சொல்வேன்னு அவர் நினைக்கிறாரு. இந்த படத்தில் இந்த இடத்த தப்பு பண்ணியிருக்கோம், இப்போ சரியாக பண்ணியிருக்கோம் அப்படி மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணுதான்னாரு. சார் தப்பாக தான் சார் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தோணுதான்னு கேட்குறீங்கன்னு. அவர் ஒன்று இல்லை, இல்லை ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் மாற்றி சொல்லலான்னாரு. நான் என் ரிசல்ட்டு தான் சார் சொல்கிறேன், படம் வந்து தொண்டியில் தூக்கிட்டாங்க,
ராமநாதபுரத்து பக்கத்தில் இருக்க தொண்டியில் படம் மூணாவது வாரமே எடுத்துட்டாங்க ராமு. இவர் அஞ்சாவது வாரம் விமர்சனம் பண்ணிட்டுருக்கார். இனிமேல் நீங்கள் பண்ணுனா என்ன பண்ணலன்னா எனக்கு என்னங்க இந்த படம்னு கேட்டேன் நான். அவர் வந்து முதல் வாரம் பண்ணின படத்தை இப்போ நான் சொல்ல முடியாது, பெரிய சர்ச்சைக்குள்ளே வந்து நிற்கும். அந்த படம் ஒரு வாரத்தையும் தூக்கிட்டாங்க. அந்த படத்தை தான் முதல் வாரத்துக்கு கொண்டு வர்றாரு. அவரும் ஒரு நேர்மையான விமர்சகர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பருத்தி வீரனுக்கும் அதே பத்திரிகையாளர்கிட்ட தான் பருத்தி வீரனை சந்திக்கிறேன். பருத்தி வீரன்லையும் கேட்குறாரு, ஆ இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் எடுத்து அதை ஒரு ஆர்ட் பிரச்சனை என்னென்னா என்னுடைய பெயர் பிரச்சனை உங்களுக்கு, என்னுடைய சிந்தனை பிரச்சனை உங்களுக்கு, அதுதான் பிரச்சனை. அங்கேருந்து தான் தொடங்குறாங்க. இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து அப்படின்னு. சார் பக்கா கமர்ஷியல் படம் சார் இது அப்படின்னு. இல்லை இல்லை அப்படி சொல்லாமா நீங்கள் அப்படின்னாரு. ஏங்க பத்து பேர் சேர்ந்து கிராமத்தில்னா ஒருத்தனை தாக்கணும்னா உடனே நினச்சான்னா தாக்கிடுவான். என் படத்தில் குஸ்தி களத்தில் சண்டை நடக்குது, ஒருத்தன் டைவ் அடித்து வர்றான், ஒருத்தன் இப்படி சுற்றி வர்றான், அப்படி சுற்றி வர்றான். இது கமர்ஷியல் படம் சார் என்ன அப்படி சொல்லுவீங்களா நீங்கள் என்ன? கமர்ஷியல் படம் எடுத்தால் கமர்ஷியல் படம் தானே சொல்ல முடியும். நானாக அதை ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிக்கிறதா, கிளாசிக்னு வேர்ல்டு கிளாசிக்னு சொல்லிக்கிறதா, மக்கள் சொல்லணும். நான் சொல்லி என்ன செய்ய? அதுபோல் இந்த படத்தை பார்த்து சாந்தினியை காலையில் பார்த்துட்டு சூப்பராக இருக்குனாங்க, அண்ணாச்சி பார்த்துட்டு நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் சொல்லி என்ன செய்ய? இந்த காசு ஏதாவது வரப்போகுது ஆதம் பாபாவுக்கு. இவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிடுவாங்களா படம் சூப்பராக இருக்குன்னு. அவரும் உடனே கேட்டுட்டு சாந்தினியே சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்குன்னு. ஒரு ஏரியா வேணால் வாங்கிக்கிற சொல்லு அண்ணாச்சிக்கு வேணால் சிட்டி எழுதி கூட. காசு மக்கள் பார்த்து சொல்லணும். அப்போ என் பார்வையில் உயிர் தமிழுக்கு இன்னும் சரியாக வந்திருக்கலாம், வந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனாலும் பழனியப்பன் சொன்னது போல் இவ்வளோ காலகட்டத்துக்கு நடுவில் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்து கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்து சேர்க்குறதே பெரிய விஷயம். இதில் பணம் வருது வரலை அதெல்லாம் இல்லைங்க பிரச்சனை. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம், அதை செஞ்சு முடித்தோன்னு இருக்குல்ல, அதில் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி. அந்த அடிப்படையில் நான் இந்த படத்தில் நான் ஒத்துக்கிட்டு உள்ளே வந்து நடிக்க வந்தேன். நடிகனாக என்னுடைய பங்களிப்பை செஞ்சேன். அது நல்லா இருக்குது நல்லா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அதெல்லாம் இல்லை, முக்கியம் இல்லை. என் வேலையை நான் சரியாக செஞ்சுருக்கேன். ஆலம்பாவை ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்தார், உறுதியாக நின்று கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இதுவே உங்களுக்கு வெற்றி தான். பணம் அப்புறமா எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். ஸோ அந்த வகையில் இது 10ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வருது. உங்களுடைய வாழ்த்துக்களை விடும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லை எதுவும் என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா? ஏன்னா இவ்வளவு நெருக்கமாக இருக்கும்போது வந்து எந்த இடத்துலையோ எந்த காலகட்டத்துலையும் அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா? இந்த கேள்வியை லைக்காவுடைய ஓனர்கிட்ட என்றைக்காக கேட்டிங்களா? சுபாஸ்கர்கிட்ட என்றைக்காக கேட்டிங்களா? சார் அவங்க ஒரு சட்ட ரீதியாக ஒரு தொழில் ஒன்று பண்ணுதாங்க லைக்கான்னு. அவருக்கு என்னென்ன பிரச்சனைலாம் யூரோப்பில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க, தனியார் வந்து என்ன மாதிரி அவர்கிட்ட கேட்பீங்கன்னா என்னங்க சார்? அவரும் அங்கே வந்து அவர் மேலே ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டனில்? சார் அவங்க ப்ரொடக்ஷனுக்கு வந்தபோது இருக்கா இல்லையா? ஆ இருக்கு. யாராவது கேட்டாங்களா? ரஜினி சார் கேட்டாரா? விஜய் சார் கேட்டாரா? அப்போ என்னையே கேட்குறீங்க தம்பி? எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு ட்ரை பண்ணுறோம். கரெக்டாக நீங்கள் தடை பார்க்குறது தும்பிக்க, நான் தடை பார்க்குற காலு, அவர் தடை பார்க்குறது வயிறு, எல்லாருக்கண்ணும் கட்டப்பட்டிருக்கு தெரியாது. இப்போ அவர் சொன்னது போல் அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு ஊடகத்தில் சொன்னார்ல, அந்த மாதிரி விசாரணை நீங்கள் நடத்தாதீங்க. நாங்கள் வந்து ஒரு நிமிஷம் இருங்க இருங்க, பதறாங்க முதல்ல பதறாங்க இருங்க சார், இருங்க சார் பதறாங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா, அவர் சொன்ன போல் தயாரிப்பிடிப்படம் அது இருக்கு. அந்த தயாரிப்பு பதிலாக சொன்னுமே சொல்லணும். உயிர் தமிழுக்கு ஒரு படம், அந்த படம் முடித்த உடனே உங்களுடைய கேள்விகள் பூரா அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறார். இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும். டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை எல்லாத்தையும் விட்டு விட்டுவீங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கன்னு அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும். நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம், இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நல்லா கேளுங்க. நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாரு, நாளைக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம். இதை தொடர்ந்து பேசினீங்க வச்சோம், அவர் வந்து சொல்லிக்கிட்டோம், இதை தொடர்ந்து பேசினது முடிவுக்கு வராத பேச்சு, புரியுதா? கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெரியும், அறமும் அறமும் தெரிஞ்சால் கிண்ணம் தெரியுமா?
ரெண்டு பேரும் மாறி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது, அவர் திருப்பி ஒரு கேள்வி பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி, இதுவே நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியில். அதனால இப்போ என்ன வழினா ஆதம் பாபா சொல்கிற மாதிரி பாபா கரெக்டு தானே? ஆமாம், எப்படியாவது அடுத்த 10ஆம் தேதிக்குள்ள மிச்ச ஏரியா வியாபாரம் பண்ணணும். இந்த படம் ஒரு காமெடி படமாக எடுத்து வச்சிருக்கோம், அந்த வேலையை பார்த்துருவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒருத்தர் அமீர் சொல்லிடட்டும், அதை வளர்த்துக்கிட்டே இருக்காதிங்க, காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் இல்லை வளர்ப்பியா வளர ஒன்றும் இல்லை, 3 மணி நேரம் உட்காந்துருந்தோம், இன்னொரு 3 மணி நேரம் உட்காந்துருக்க மாட்டேனாண்ணா, நல்லா உட்காந்துருப்போம், எல்லோரும் உட்காந்துருப்போம். கேளுங்க, சொல்லலை, சொல்ல வச்சாங்க, அதாவது அவர் தான் பதில் சொல்லணும். அவர் தானே எழுத்து தயாரிப்பு இயக்கம்னு போட்டிருக்காரா இல்லையா, அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். காலில் விழுகாத அரசியல்வாதி யாராக இருந்தால் சொல்லுங்களேன். வகுத்த என்னைக்குமே விழுகிறாங்க, என்னைக்குமே விழுகிறாங்க. பகுத்தறிவு பேசுகிற கட்சியாக இருக்கட்டும், சுயமரியாதை கட்சியாக இருக்கட்டும், அங்கேயே தலைவர் காலில் விழுகிறத நீங்கள்லாம் பார்க்கலையா? நீங்கள் அந்த நேரத்தில் அந்த காட்சி எடுக்கும்போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு, அதை படத்தில் வச்சுருக்கோம், மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. சம்மந்தப்பட்ட நீங்கள் நினைக்கிற யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சுட்டு போயிடுவாங்க, என் மேலே கோபம் வராது. ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், மைக் கொடுத்துருக்கோம், மைக் கையில வந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். தொடர்ச்சியாக படத்துல பல தளங்கள் பயணப்பட்டு இருக்கு. அமீர் சார் கிட்ட தொடர்ச்சியா பல தளங்கள்ல பயணப்பட்டுட்டே இருக்கீங்க, ஆனா ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையும் செல்லப்பில்லையா? ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது, இல்லைன்னா புதுசா இப்போ ஒரு சர்ச்சை, நீங்களே வந்து அது கிளாரிபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டாயம். இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை, அது நீங்க கான்சென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது, அது எப்படி உங்களை நீங்க சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புறேன். நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாரா இல்லை, அதனால எனக்கு சிக்கல் இருக்கு, அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? நான் பிறருக்கு தொல்லை தரேனா பாருங்க, என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இது வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில்? எனக்கு தொல்லை வந்திருக்கு, அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன், சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போகிறேன், அவ்வளோதான். இல்லையே வழக்கு இல்லை, குற்றப்பத்திரிகை. நன்றி 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 நன்றி. அண்ணன் முடிச்சிருக்கேன், அண்ணன் முடிச்சிருக்கேன். ஆ இல்லை, நியாயமான பேச்சு. ஏன் கொடுத்தேன்னு கேக்குறீங்க? அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன். இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும், இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி விசாரணை சம்மன் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு 3-4 நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலை, அடுத்து அடுத்து விசாரணைன்னு வந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன், அதனால் நான் அதை சொல்ல வேண்டியது. நான் நீங்கள் ஏன் தண்ணீர் விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க, கொடுத்ததுக்கப்புறமும் 4 கேள்வி மிச்சம் இருக்கு பாருங்க. நான் சும்மா வாழ்த்த வந்தேன், வந்துடுறதுல என்னை மாப்பிள்ள ஆக்காதீங்க நீங்க. ஆமாம், என்ன மலர் பிடிக்கும் உங்களுக்கு? இல்ல சார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு மலர் எனக்கு மல்லிகை பிடிக்கும் சார், எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். இருங்க சார், எனக்கு மல்லிகைப்பூ, ஐயோ எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். காசி ஆனந்தனுக்கு இருக்கு, காசி ஆனந்தன் எழுதுனது, காசி ஆனந்தன் எழுதுனது.
டைரக்டர் சார், படத்தை வந்து பிசினஸ் பண்ண விடலன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க, உங்கள்ட்ட ஒரு ஆடியோ இருக்குன்னு வேற சொல்லியிருந்தீங்க, அதை நீங்க சொன்னதே வந்து பெரிய சர்ச்சையாகும். இப்ப இதை பத்தி பேசுவாங்க யாரா இருக்கும் என்னன்னு, அதை நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்கனாலே அது முடிஞ்சிடும்ல. இப்ப யார் இவங்க தான் எங்களுக்காண்டி இது படத்தை வெளியிட பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி? நான் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லல, சம்பந்தப்பட்டவங்க ஒரு வேலை பதில் சொன்னாங்கன்னா நான் அப்ப அதை வெளியிடுறேன். நான் இருக்கு சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணிருக்காங்க, பண்ணிருக்காங்கல்ல, பண்ணிருக்காங்க. இது வெளியில இருக்கு, படத்துல கட் பண்ணிருக்காங்க. சார், தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க, உங்களுக்கு தான் இங்கே அரசியல்வாதி இருக்காங்க. ஏடிஎம்கே சைடில் வந்து ரெண்டு பேர் போட்டீங்க, அண்ணா இருக்காரு, பேர் காமராஜர் இருக்காங்க, சரிங்களா? சாரி, காமராஜர்லாம் இருக்காங்க. அவர்லாம் விட்டு பிரபாகரன் போட்டோ போட காரணம் என்ன? ஏன்னா கட்ட விட்டு, ஏன்னா அவர் போட்டோ போட்டாவே யூடியூப்ல மறைக்கிறாங்க, எல்லா சேனல்ஸ்லையும் வந்து கட் பண்ணுறாங்க, எல்லா பிரச்சனையும் வருது. தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்களா, என்ன என்ன காரணமாக இருக்கும்? அண்ணா காமராஜரை ஏன் போடலன்னா அப்போ நம்ம பிறக்கவே இல்லை. அதனால நமக்கு தெரிஞ்ச தலைவர் இவங்க, அதை நம்ம போட்டிருக்கோம். ஐயா பிரபாகரனை போட்டது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அவரோட புகழை யாராலையும் எந்த காலத்திலையும் மறைக்க முடியும். அப்படி ஒரு வேலை இப்போ ஐயா பிரபாகரனை வந்து இருக்காருங்கிறதுனால நாங்கள் போட மாட்டோம்னா பரவாயில்ல. தனித்தனியா தானே இருக்காங்க, பக்கத்துல இருந்தாலும் தனித்தனியா தானே இருக்காங்க. இது வந்து படத்தை தாண்டிதான், ஆனா இது வந்து ஒரு உங்களுக்கு கேட்ட ஒரு க்வெஸ்சன். உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம் புத்தரு, காலையில இது ஆயிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இறைவன் மிகப்பெரியவன் பாக்குறேன், நான் வேற எப்படி பார்க்க முடியும்? இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை வந்து ஜான் அப்படி ஒண்ணு இல்ல, அவர் ஒண்ணு என்ன என்ன ஈடியில விசாரிச்சத கூட அவர் கேட்டிருக்காரு. நீங்க என்ன கஷ்டப்படுத்துற கேள்வி கேட்டா கூட ஒரு நாளும் பத்திரிகையாளர்கிட்ட நான் கோவப்பட்டது இல்லை. கோவப்பட்டிருக்கேன்னா ஒரு நிகழ்வு காட்ட முடியும். படத்தை பத்தி ஒன்னு கேக்குறேன், இருங்க நான் முடிச்சிருந்த. அவர் சொன்னார் இல்லையா, நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றேன், அவர் பெரிய அரிஸ்ட், அவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தானே, உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன், யாருக்கா இருந்தது கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன். நான் ஒன்றும் அதை அரபு சொல்லல, சொல்லவும் இல்லை. கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் நக்கலுமா? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சது, அதை நான் நீங்கள் அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் பாரத் மாத்யா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க, அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிஞ்சது. அவருடைய அறிவுரை இருந்தது, நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன், கேட்டேன். சார் இந்த பக்கம் சார், சரி சார் இந்த பக்கமும் கேள்வி கேட்கிறாங்க. சார் இப்பவே எல்லாம் சொல்லிட்டாங்க, அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் என்னை யாராவது அடிக்க வந்து ஐயா காப்பாத்துங்கன்னு தமிழ் தான் சொல்றேன், பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்றேன். என்னோட தாய்மொழி அது, எங்கள் ஊர் வடநாட்டில் இருந்து வந்து இங்கே நம்ம பிரதமர் வந்து தமிழனா பிறக்கலன்னு எனக்கு வேதனையாக இருக்குன்றார். நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில் தான் அது வரும். அதனால் டைட்டில் பாருங்கள், தமிழ் நாங்கள் தமிழோட விளையாடி இருக்கிறோம், கொஞ்சி இருக்கிறோம், கெஞ்சி இருக்கிறோம். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நீங்களும் அதை செய்வீங்க. படத்துக்கு வரும் சார், இப்போ அந்த படத்தில் வந்து இந்த டேபிள் கடியில்ன்ற வசனம் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது அது மியூட் பண்ணலை, ஆனால் இப்போ நீங்கள் ட்ரைலர் போட்டு காட்டும்போது அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் காலில் விழாத அரசியல்வாதிகள் இல்லை அப்படிங்கிறீங்க, ஏன் குறிப்பிட்ட அந்த டேபிள்ங்கிற அந்த வசனம் வந்தது, ஏன் மியூட் பண்ணீங்க? சென்சாரில் அதை யாரையும் மென்ஷன் பண்ணதுன்னு அவங்க நினைக்கிறாங்க.
அதனால நிக்கிட்டாங்க. சென்சார் போர்டு எதுக்கு இருக்குன்னே தெரியல. நீங்க பாருங்களேன், வெள்ள கொக்குகளா வெள்ள கொக்குகளா, எங்க காட்டை விட்டு போங்க வெள்ள கொக்குகளான்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி பாடினாங்க, அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 40 வெள்ளக்காரனோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எதுக்கு இந்த சென்சார்? அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். யூடியூப்ல அது இல்லாதனால அது இருக்கு. என்ன அஜெண்டான்னு சொல்லிட்டு சார், இவ்வளவு சொல்லிட்டீங்க, என்ன அஜெண்டா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு, நிறைய அரசியல் இருக்கு. அரசியல் படம் அடுத்தடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்போம், அதை பாருங்க. நன்றி.